எடுத்துக்கலாம். ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்மஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோதகஸ்ததிதராணி திருநாய்மேனே அஸ்மத்குரோர் பகவதோ சதைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதாபிதா இவதய சனயாயுபூதி சர்வம்மதேவ நியமேன மதன்பயானாம் ஆத்யசன குளபதேர் பகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரி யுகளம் பிரணமாமி முருதுனா பூதம் ஷரஸ்ய மகதா க்வயவட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவான் பக்தாங்கிரேன் பரகால யதீந்திரமிஷான் ஸ்ரீமத்பராங்கு சமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாஷாபிராவித்யன் ஹதந்தமஹா வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையருகோன் துயோன் சுடர்மானவே நெஞ்சுக்கு இருள்கடிதீம் மடங்கார் இடம்பெருவி நஞ்சுக்கு நல்ல உமுதம் தமிழநன்னூல் துறைகள் அஞ்சுக்கிழக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுஷமுனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோனி இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா. தென்னரங்கம் சீரருளுக்கு இலக்காக பெற்றோ தென்னரங்கம் சீரருளுக்கு இலக்காக பெற்றோ திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம் மன்னிய சீர்மாறன் கலை உணவாக பெற்றோம் மன்னிய சீர்மாறன் கலை உணவாக பெற்றோம் மதுர கவி சொற்படியே நிலையாக பெற்றோம் முன்னவராம் நங்குறவர் மொழிகளுள்ள பெற்றோம் முன்னவராம் நங்குறவர் மொழிகளுள்ள பெற்றோம் முழுதுன் நமக்கவை பொழுதே போக்காக பெற்றோம் பின்னை நெஞ்சு உன்னுதனில் நெஞ்சு பேராக பெற்றோம் பின்னை நெஞ்சொன்னுதனில் பேராமல் பெற்றோம் பிறர் மினுக்கம் பொறாமையில்லாய் பெருமையும் பெத்தோமே பிறர் மினுக்கம் பொறாமையில்ல பெருமையும் பெத்தோமே. பெரியஜியர்னு சொல்லப்படுகிற மணவாள மாமணிகள் அருளி செய்ததான ஆர்த்தி பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாசுரம் இது. ஆர்த்தி பிரபந்தம் அப்படிங்கிறது மாமணிகள் தான் யதி புனரவதாரமாக அவதரித்தவர். எம்பெருமானாருக்கு எம்பெருமான் கொடுத்த காலம் வாழ வேணும் அப்படின்னு நியமிக்கப்பட்டதான காலம் 200 ஆண்டுகள். ஆனால் சுவாமி 120 திருநட்சத்திரத்திலேயே எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை விட்டு எப்படி நாம் அகன்று வருவோம்? 120 திருநட்சத்திரங்கள் ஆயித்தே சாஸ்திரம் சொல்லுகிறது இல்லை. 120 திருநட்சத்திரம் பரிபூர்ணமான ஆயுஷு அப்படின்னு சொல்லுகிறது. ஆஹா, அவ்வளவு காலம் இருந்தால் ஆனால் மனது என்னவோ
எப்போ எப்போதும் கைங்கரியத்தை செய்துவிட்டு திடீர்னு ஒரு நாள் அப்படிலாம் செய்யாதேன்னு சொன்னால் நமக்கே ரொம்ப சுணக்கமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். எப்போதும் நம்ம திருமண்காப்பு சாய்ச்சின்னு வருவோம், ஒரு நாள் திடீர்னு ஏதாவது அசௌச்சம் அப்படின்னு ஏற்பட்டது என்னால் நமக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாக போடும். திருமண்காப்பு சாய்ச்ச முடியாது, மூடி நெத்தியாக இருக்கணும், சங்கடமாக இருக்கும். அதுவும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருப்பவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு தசை அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கடினமான ஒரு ஸ்திதி. சுவாமி எம்பெருமானார் ஆதிசேஷனுடைய அபராவதாரமாக சென்னால் உடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மறுபடியாம் நீழ்கடல் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பும்பட்டாம் புல்கும் அணையாம் திருமாறு கனவு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு எப்போதுமாக சதா கைங்கரியத்தை செய்து வந்தவர். அவரை கொண்டு போய் இந்த பூலோகத்தில் வைத்து நீர் இவர்களை திருத்தி வாரும் அப்படின்னு சொன்னால் ஆனந்தமாக தான் பண்ணார், பரமானந்தமாக செய்தார், எல்லோரையும் திருத்தினார். எம்பெருமானாலே முடியாத காரியத்தையும் சார் செய்து போந்தார். பெருமாளாலே முடியல. திருவரங்க தமுதனார் சொல்லுகிற பொழுது மன்னிஷை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுடனுக்கலும் காணவில்லா, உலகோர்கள் எல்லாம் அன்னலி ராமானுஷன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னறியானம் தலை கொண்டு நாரணர்காயினரேன்னு சொல்லி தலை கட்டினார். அப்பொழுதே அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சுவாமி 1017 சித்திரை திருவாதிரையிலே சீவரும்புதூரில் திருவோதாரம் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு 120 திருநட்சத்திரம் எழுந்தருள் இருந்தார். 1137 வரைக்கும் சுவாமி எழுந்தருள் இருந்தார். அது வரைக்கும் சுவாமி எல்லாரையும் திருத்தி கொண்டே இருந்தார் அப்படின்னு சொன்னால் இது சரியாக இருக்குமான்னு கேட்டால் அப்படி சொல்ல மாட்டேங்கிறார். 1017 எப்படி சித்திர திருவாதிரையிலே ஸ்ரீபெரும்புதூரிலே எம்பெருமானார் திருவோதாரம்னு ஆச்சோ அப்பொழுது எல்லாரும் நாரணர்காயினரே அப்படின்னு. எப்போ 120 திருநட்சத்திரம் இருந்து ஆகணுங்கிறது இல்லை, அவதாரம் பண்ண உடனே ஆயிடுது அப்படின்னுட்டான். அப்படின்னா எத்தனை சுவாமியினுடைய பெருமை இருந்திருக்க வேண்டும். அது கைங்கரியம் நித்தியமாக நிரபத்தியமான கைங்கரியத்தை செய்து கொண்டவர் எம்பெருமானார், ராமானுஜர், பாஷ்யகாரர் அப்படின்னு பலவாறு கொண்டாடப்படுகிற சுவாமி. சம்பிரதாயத்திலே சுவாமின்னு சொன்னால் அவர் ஒருவரையே சுவாமி என்று சொல்லுவோம். அப்படி பிற வேறையும் சொல்கிறோமே அப்படின்னா அது ஔபச்சாரிகமாக கொள்ளப்படுகிறது. இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு பேச்சு, இப்போ பேச்சு வாய் வார்த்தையாக சொல்கிறது இல்லையா, அது ஒரு சுவாமி அதிதி வரா அப்படின்னு சொன்னால் சுவாமி ஏழுக்கா ஊஞ்சல் ஏழுக்கா நம்மாத்து ஊஞ்சல் உங்காகம் போல் நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல் ஏழுக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது எல்லாம் உங்கள் கிரகத்தை போலவே பாவிச்சு கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து அந்த சுவாமி வந்து சுவாமி பட்டயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நமக்கு எல்லாம் தூக்கி வாரி போடுவோம். சுவாமி ஒரு ஔபச்சாரிகமாக சொன்னேன், ஏதோ பேச்சு வாய் வார்த்தையாக சொன்னது இல்லையா, அதான் சுவாமி உங்கள் ஆகும் போல நினச்சிக்கோங்கன்னு சொன்னேன், அதுக்காக பட்டயத்தை கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், இருக்கிறதே ஒன்று ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையோ, அதுபோலன்னு கொள்ளலாமா? அப்படி சுவாமியினுடைய புனரவதாரமாக அவதாரம் பண்ணவர் மணவாள மாமிகள். பல பல வியாக்கியானங்களை கொடுத்துள்ளார் அவர், பல கிரந்தங்களை மூல கிரந்தங்களை கொடுத்துள்ளார். புனரவதாரம்னு சொன்னால் அவர் 74 தான் இருந்தார், சுவாமி 200 வருஷம் கொடுத்து இவர் 120 தான் இருந்தார். சரி இவர் இருந்திருக்கலாமே மிச்சம் 80 இருக்கோ இல்லையோ, இந்த 80 பூர்த்தி பண்ணிருக்கலாமேனா அவரே 120 தான் இருந்தார், இவர் மட்டும் 80 இருப்பாரா? இப்போ அவர் 120க்கு 200க்கு 120 தான் இருந்தார்னா இவர் 80க்கு 6 தானே குறவு, அதனால் இவரும் புறப்பட்டார் அப்படின்னு சொன்னோம்னா, வடக்கே அவதாரம் பண்ணவர் சுவாமி எம்பெருமானார். வடக்கேன்னு சொன்னால் இங்கே இருக்கிறதுக்கு வடக்குன்னு சொல்ல முடியும், அது வடமொழி வேதம் எல்லாம் பெருத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவோ என்னவோ சுவாமி நவமணிகளாக நவ கிரந்தங்களை கொடுத்தார். எல்லா சம்ஸ்கிருதத்திலையும் சொல்லிடுபட்டார் சுவாமி. தெற்கு பக்கத்திலே அவதரித்தவர் சுவாமி மணவாள மாமிகள். அவர் நிறைய தமிழிலே சீபாஷத்தை ஒரு முறை காலக்ஷேபம் கேட்டார், சொன்னார்
ஆனால் வியாக்கியானங்களோ பாசுரங்களோ எல்லாம் வெண்பாவிலே எளிமையாக இருக்கக்கூடிய வெண்பாக்களாக தானும் பாசுரங்களை கொடுத்து போந்தார்கிற பெருமை உண்டு. அப்பேற்பட்டதான சுவாமி ஓராண்வழி சம்பிரதாயத்திலே நம்முடைய ஜீயர் அப்படின்னு கொண்டாடப்பட்டவர். ஆறாலே நம்பெருமாளாலே கொண்டாடப்பட்டவர் அப்படின்னு சொல்லபடியார். பெருமித்தம் பெரிய பெருமாளுக்கே ஆச்சாரியங்கிற பெருமையும் இல்லை, சீசேலேசதையா பாத்திரங்கிற தனியனை. நம்பெருமாள் ஒரு வருஷ காலம் தன்னுடைய உற்சவங்களை எல்லாம் நிறுத்திண்டு நம்ம ஆறான் நம்ம காரியத்தை குறைச்சுட்டு அடுத்த வாழ்க்கை ஒத்தாசிக்கு போவோமா? போவே மாட்டோம். என் காரியம் முக்கியம் அப்படின்னு முதல்ல இத்தான் பார்ப்போம். பார்த்துட்டு நேரம் இருந்தவனா வரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எம்பெருமான் தன்னுடைய உற்சவங்களை பூரா ஒரு நாள் நிறுத்திவிட்டார். நிறுத்தி கொண்டு இவருடைய திருவாய்மொழி காலக்ஷேபத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு ஈடு, நம்பிள்ளையினுடைய ஈடுன்னு சொல்லப்படுகிற 36,000 படியினுடைய வியாக்கியானத்தை, தன்னை பற்றி சொன்னதான வியாக்கியானத்தை தானும் திருச்செவி சாய்த்தான் எம்பெருமான் ஒரு வருஷ காலம். அது ஒரு மூலதனத்தன்னு ஆயித்து, மற்றொரு மூலதனத்திலே சாத்துமுறை என்ன ஆயித்து அப்படின்னு பார்க்குறோம். அப்பேற்பட்டதான ஜீயர் பெரிய ஜீயர், பெரிய பெருமாளுக்கே நம்பெருமாளுக்கே ஜீயர் அப்படின்னு சொல்லுகிறபடியினாலே பெரிய ஜீயர்னு கொண்டாடுகிறோம் மணவாள மாமணிகளை. அவருடைய பாசுரம்தான் இந்த ஆர்த்தி பிரபந்தத்தில் இருக்கக்கூடியது. நாமெல்லாம் தென்னரங்கம் சீர் அருளுக்கு, எம்பெருமானுக்கு அருளாக வேணும், அருள் பட்டு போக வேணும் அப்படின்னு சொன்னது. இப்படி ஆச்சாரியர்கள் என்ன, ஆழ்வார்கள் என்ன, ரிஷிகள் என்ன, வேதங்கள் என்ன, இப்போ கீழே பார்த்த முடியும் நாரணர்க்கு ஆயினரே அப்படின்னு ஒரு பாசுரம். இது ராமானுஜன் உத்தந்தாதியில் இருக்கக்கூடிய பாசுரம். அந்த நாடுமின் நலமுடை நாரணன், இதுதான் தலைப்பு. இன்றைய தலைப்பு நமக்கு நாடுமின். எல்லாரும் போய் சேரணும் நாடுமின், போய் அவரை நோக்க வேணும், எம்பெருமானை போய் சேர வேண்டும் நாடுமின். நான் ஏதோ ஒன்று நாடி, ஒருத்தரை நாடி, ஒருத்தரை தேடி அப்படின்னு சொன்ன முடியும். நாடுமின் அவரை தேடுங்கோள், எம்பெருமானை தேடுங்கோளா? தேட வேண்டாம், எங்கேயும் இருக்கா, சர்வவியாபி தான். நாடுமின் நலமுடை, இப்போ இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அர்த்தங்கள் உண்டு. நாடுமின்னு சொல்லிட்டோம்னா எல்லாரையும் போய் நாடமாட்டோம், ஆறுகிட்ட கிடைக்குமோ அவரிடத்துல தான் நாட முடியும். ஒரு வஸ்து இன்னார்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அவரிடத்துல தான் நாம் போய் நாட முடியுமே தவிர இல்லாத ஒருவரிடத்திலே போய் கேட்ட என்ன பயன் இல்லை. அப்போ ஒருத்தரை கேட்கணும், அவர் நலமுடையின்னு இருக்கணும், அவருக்கு குற்றங்குறைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், தோஷங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேணும், தோஷத்தை போக்கக்கூடியவனாக இருக்க வேணும், அப்பழுக்கத்தவனாக இருக்க வேணும், அழிவில்லாதவனாக இருக்க வேணும், நம்மேலே ஆனந்தத்தோடு அழிப்பவனாக இருக்க வேணும். இவ்வளவு இருக்கும் கொடுக்கணும்னு சொன்னால் ஒருத்தருக்கு யாருக்கோ ஏதோ வரோம், யாரோ ஏழைகள் இருக்கா அவளுக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிக்காதது ஒருத்தருக்கு கொடுத்து அது தானமே இல்லைங்கிறான். என்ன சொல்லுது தானம்னா என்ன பண்ணணும், அவாவா வீட்டில் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம்லாம் ஆகும், எல்லாருக்கும் அவாவா பந்துக்களுக்கெல்லாம் வேட்டி புடவை எல்லாம் வாங்குவோம், வாங்கிட்டு வித விதமாக நிறங்கள் எல்லாம் காஞ்சிபுரம் என்ன சேலம் என்ன எல்லாம் பட்டு சேலைகள் எல்லாம் நல்லா வாங்கி வித விதமாக வச்சுருப்போம். அதில் என்ன பண்ணுவோம்னா சூக்ஷ்மமாக நமக்கு பிடிச்சது முதல்ல எடுத்து வச்சுருக்கோம், எடுத்து வச்சுருக்கு பந்துக்களுக்கெல்லாம் அவன் அவன் பார்த்துக்கிட்டோம், அவன் அவன் என்ன நிறம் பிடிக்கிறதோ அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். செய்யலாமா என்னால் அது வாங்கி கொடுக்குறோம், அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டு போகிறோம். ஆச்சாரியாளர் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுக்கு பிடித்ததை வாங்கி கொடுக்க வேணுமே தவிர நமக்கு பிடித்ததுன்னு சொன்னாலே இங்கே சுவாதந்திரியம் ஓடுறதுன்னு அர்த்தம். சுவாதந்திரியம் ஓடித்தனே அந்த ஜீவாத்மாவுக்கு சொரூபமே இல்லைன்னு அப்போ அப்படி செய்யக்கூடாது. என்ன செய்யணும்னா யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை தான் நாம் கொடுக்க வேணுமே தவிர கொடுத்த பிற்பாடும் கொடுத்தோம் என்கிற எண்ணமே துளியும் இல்லாமல் இருக்க வேண்டும். இதான் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயிமாறி உகந்ததுன்னு தெரிவித்தாள் ஆண்டாள். ஐயமும் பிச்சையும் சன்னியாசிகளுக்கு கொடுக்கறத கொடுக்கணும், பிரம்மச்சாரிகளுக்கு கொடுப்பதை கொடுக்க வேண்டும், யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்
ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. அப்படின்னா கைகாட்டி ஆந்தனையும் கைகாட்டினா கொடுத்துட்டு கொடுத்தோம் என்கிற எண்ணம் இல்லாமல் இருக்க வேணும். அதுதான் சொன்னா ஆந்தனையும் கைகாட்டி உயிமாறினின்னு சொன்னார். இதெல்லாம் எதுக்கு சொல்லுறோம்? ஒரு தர்மம் அப்படின்னு சொன்னாலே அது இன்னார் இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி தர்மங்களை பண்ண போகணும் அப்படின்னு இருக்கோ இல்லையோ. எதுக்காக சொல்ல வந்தேன்? ஆஹா, எம்பெருமானிடத்திலே பெற வேணுமே என்னால் அவருக்கு கொடுக்கிற சக்தி இருக்கக்கூடியவனாக இருக்க வேணும். அவர்களைத்தான் நம்ம நாட முடியும். நாடுமின் நலமுடை நாரணன், நாரணன்னு சொல்லியிருக்கே. அப்போ நாடுமின் அப்படின்னா ஒருத்தரை நோக்கி நம்ம போகிறோம். அடுத்த கேள்வி, நலமுடை அவருக்கு குற்றமே இல்லாமல் இருக்க வேணும், அப்போ தான் நம்ம போக முடியும். அவர் பேர் என்ன? நாரணன். அப்படின்னா நாராயணன், சுவாமி ஏதோ காலெல்லாம் வாங்க விட்டுட்டார் போல இருக்கு, நாரணன் அப்படின்னு எழுதிவிட்டார். கால் வாங்கிறதுக்கு ஏதோ தமிழில் கொஞ்சம் தகராறு போல இருக்கு, எத்தையும் எழுதிவிட்டார் நாரணன். அப்படின்னா நாரணன் சொன்னாலுமே நாராயணனுக்கு என்ன மதிப்போ அதுதான் நாரணனுக்கும் உண்டு. ஏன்னா கண்ணன் கடன நன்னும் மனமுடைய எண்ணும் திருநாமம் தென்னன் நாரணமே, பாசுரமே இவ்வளோதான். பத்தாம்பது கடைசியில் கண்ணன் கழலினை நன்னும் மனமுடைய எண்ணும் திருநாமம் தென்னம் நாரணமே அப்படின்னு சுருக்கமாக சொல்லியிருக்கார். பொருள் பாசுரமே ரொம்ப சுருக்கம்தான், அதில் வேற அந்த வார்த்தையை வேற நெடிலாக போடாமல் குறியிலாக குறிக்கிட்டார். தென்னம் நாரணம் அப்படின்னா நாராயணன்னு சொன்னா என்ன ஒரு பலத்தை எல்லாம் அந்த திருநாமமானது நமக்கு கொடுக்குமோ அதே பலத்தை நாரணன் அப்படின்னு குறைத்து சொன்னாலும் கொடுக்கும் அப்படின்னு நம்மளை வீட்டில் தெரிவிக்கிறார். அவ்வளவு குறைச்சலாக இருந்தாலும் அந்த அந்த பெருமானுடைய திருநாமம் அத்த கொடுக்கும். அதுக்காக நம்ம லோகத்தில் மக்கள் எல்லாம் அவாவா குழந்தைகளுக்கு பேர் நன்னா வைப்பா, நரசிம்மன் அப்படிங்கிற பேரை வச்சுட்டு நச்சு அப்படிங்க வேண்டியது. அதே போல் பார்த்தசாரதி அப்படின்னு பேர் நல்லா நீட்டி பெருமாளுக்கு பாண்டவதேவனுடைய பெருமாள் பேரை வச்சுட்டு பா, அதுக்கு மேலே சொன்னாங்க வேற வித்தியாசமாக போடும். பாவுக்கு பார்த்தாவுக்கு பாவை போட்டுட்டோ, சாரதிக்கு சாவை போட்டுட்டோ, ரெண்டையும் சேர்த்தோம்னா என்ன வருமோ அத்து சொல்லிட்டா சங்கடம் பாருங்க. பார்த்தசாரதிங்கிற பேரை பாவண்ணா போட்டு அதுக்கப்புறம் சாவண்ணாவை தனியாக போட்டு அதை ரெண்டையும் சேர்த்தோம்னா என்ன ஆகிடும் அப்படின்னா அனர்த்தமாக போகும். நரசிம்மன் அப்படிங்கிற திருநாமத்தை வைத்து நச்சூன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நாராயணங்கிற பேரை சொல்லிட்டு நாணி அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் செய்வதே கூடாது இல்லையோ. பெருமானுடைய திருநாமம் முழுசாக தான் இருக்கணும். பராசர மகரிஷி தான் விட்டு புராணத்தில் சொல்லும்போது பேரை முழுசாக பெருமாள் பேரைத்தான் குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும், பகவானுடைய திருநாமங்களை மட்டுமே வைக்க வேண்டும். அப்படி வச்ச பிற்பாடு தான் அந்த குழந்தைய காலம்போற கூண்டே இருக்கலாம் இல்லையோ. அந்த கூப்பிடுறதுனால அஜாமிளோபாக்கியானம்னு ஒரு ஒரு விஷயம், அஜாமிளன் அஜாமிளன் ஒருத்தர் தான், அவன் அஜாமிளோபாக்கியானம்னு சொல்லுவார்கள். அஜாமிளன் இருந்தால் நல்லா வேத தியானம்லாம் பண்ணிட்டு நல்லா வாழ்ந்தவன், நல்லா பணத்தோடு இருந்தவன், செல்வத்தோடு இருந்தவன். அவன் தான் குழந்தையெல்லாம் பிறந்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேற ஒரு அவள் வேற ஒரு இடத்துல போயிட்டான், வேற ஒரு ஸ்திரீயோட சம்பந்தம் கொண்டு குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு கடைசி காலம் வந்தது. வந்த பிற்பாடு தான் கடைசியாக படுத்த படுக்கையாக கடந்துட்டுருக்கான், திரும்ப ஆற்றுக்கே வந்துட்டான். வந்த பிற்பாடு எல்லாம் பார்த்துட்டுருக்கான், குழந்தை இருக்குது, அவனுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, கூப்பிட்டு ஏதோ பேசணும் போல இருக்குது. கடைசி காலம்னு சொன்னால் ஆருக்கேன் ஏதாவது பேசணும்னு ஒரு தோத்திரத்தோ இல்லையோ. அப்போ அவனை கூப்பிடுற போது குழந்தைக்கு பேர் வச்சுருந்தான் நான் நாராயணன்னு கூப்பிட்டான். நாராயணன் நாராயணன் கூப்பிட்ட உடனே விஷ்ணு தூதர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள் அவன் பக்கலிலே. யம கிங்கரர்கள்லாம் வந்து பக்கத்தில் வந்து சேர்ந்தான். நீங்கள்லாம் அங்கெல்லாம் கூட்டின்னு போக முடியாது, நரகப்பட்டத்துக்கு போக முடியாது, நாராயணன்னு கூப்பிட்டான். கூப்பிட்டா அவன் நாராயணன் என்கிற திருநாமத்தை அழைத்தபடியினாலே உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர்கள் யமப்பட்டணத்துக்கு போய் தர்மராஜனை பார்த்து பேசி இப்படிலாம் சொல்கிறாளே வாழலாம், இது உண்மையானு கேட்டால் ஆமாம் உண்மைதான், சீவிட்டவர்கள் பக்கத்தில் நீ போகாத, ஒருவேளை நீ போயிட்டியானா ஒன்று சங்கடப்பட்டுக்க வேண்டாம், அவளை விழுந்து நமஸ்காரம் பண்ணு, அப்படியே அவளை பிரதட்சிணம் பண்ணிட்டு திரும்பி வந்துடும், அங்கே போய் தொந்தரவு பண்ணாதே, அவள்கிட்ட போய் ஏதாவது இடக்கு முடக்கா எதையாவது பேசாதே அப்படின்னு சொல்லிட்டான்.
அப்போ நாராயணங்கிற திருநாமமானது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தெரியுது. எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது, எத்தனையோ நாம சங்கீர்த்தனம் உள்ளது. பெருமானுக்கு எத்தனை திருநாமங்கள் சொல்லலாம், ஆயிரம் தானா என் பெருமானுக்கு, 1008 திருநாமம் தான் இருக்கா பெருமாளுக்கு. அவதாரங்கள்னு சொல்கிறோம், எல்லாரும் சொல்கிறோம், மீனுடு, ஆமை, கேழல், அரிகுரலாய், முன்னுமி ராமனாய், தானாய், பின்னுமி ராமனாய், தாமோதரனாய், கர்க்கியமானான்னு 10 அவதாரங்கள் எம்பெருமான்னு சொல்கிறோம். அந்த எம்பெருமானுக்கு 10 தானா, அவன் அந்த 10க்குள்ள அப்படியே அடைக்கலாமா? ஏன்னா பல பல அவதாரங்கள் அஜாயமான பகுதா விஜாயதேன்னு சொல்லுகிறது சாஸ்திரம். பகுதா விஜாயதே, பலபடிகளாகத்தானும் பிறக்கிறான், பிறப்பில்லாதவன் பலபடிகளாகத்தானும் பிறக்கிறான்னு சொல்லுது. அப்படின்னா பிறப்பே இல்லாதவன் தான் வந்து பிறந்திருக்கான், எதுக்காக? நம்ம எல்லாம் வாழ்ந்து போகணுங்கிறதுக்காக. சுவாமி எம்பெருமானார் வந்து அவதாரம் பண்ணினார், அவர் எதுக்காக வந்து அவதாரம் பண்ண? ஆதிசேஷம் அங்கேயே அவர் மாட்டுக்கு அக்கடான்னு இருக்கலாம் இல்லை, அவர் அப்படி இல்லாமல் எனதுக்காக கீழே வருவானே. பெருமாள்கிட்ட முன்னாடியே பேசிவிட்டார், உம்மால் முடியலையோ இல்லையோ, நான் போகிறேன் கீழே அப்படின்னு சொல்லி தான் தானும் வந்தார். நமக்காகவன்னோ வந்து சேர்ந்தான் எம்பெருமான். ஆஹா, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதிலே ஒரு வழக்கம், பல பல திருநாமங்கள் உண்டு, அப்படி 1008 திருநாமங்கள் உண்டு, அதுக்கு மேலேயும் உண்டு. இந்த திருநாமங்கள் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு கிரமம் உண்டு, அந்த ஒவ்வொரு யுகத்திலையும் இப்படி இப்படி நாம் இருக்க வேணும் அப்படின்னு ஒரு பலத்தை கொடுத்துள்ளார்கள். அது சொல்றதுக்காக ஒரு பிரமாணம் உண்டு. தியாயங்கிருதே யஜன்யஜ்ஞேஹி த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யத் ஆப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீத்த கேசவம் அப்படின்னு ஒரு பிரமாணத்தாலே சொல்லப்படுகிற ஒரு ஸ்லோகம். தியாயங்கிருதே யஜன்யஜ்ஞேஹி த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யத் ஆப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்த கேசவம். கேசவநாம சங்கீர்த்தனம், எம்பெருமானை திருநாமங்களை கொண்டு அழைப்பது. கேசவ அப்படின்னா கேசவ அப்படிங்கிற திருநாமத்தினுடைய அர்த்தம்னு பார்த்தோம்னா க இது பிரம்மணோ நாமான்னு சொல்லுவார்கள். க இது க பிரம்மாவுக்கும் ஈசனுக்கும் நியமிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் க இது பிரம்மணோ நாம கேசவங்கிற திருநாமத்தினாலே அர்த்தம் ஏற்படுகிறது. பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் மேற்பட்டவன் அர்த்தம் அது. அதே போல கேசிங்கிற அந்த குதிரையை முடித்தபடியினாலே கேசவ. மற்றொன்று கேசபாசங்கள் ரொம்ப நல்லா இருக்கு, எம்பெருமானுக்கு குடல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனாலே கேசவ. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு சொன்னான். இவர் என்ன, இவர் வங்கக்கடலை போய் கடல் கடையிற போது கேசபாசங்கள்லாம் நல்லா இருக்குமாண்ணா? அவரோ காரியம் பண்ணிருக்கார், அவரை போய் நம்மளே அவாவா காரியம் பண்ணோம்னா இழுத்து முடிஞ்சுட்டு ஒரு மாதிரி கோணை மண்ணுன்னு தான் இருக்கும். காரியம் பண்ணும்போது என்ன ரொம்ப அழகாக இருக்கு பொருது, ஏதோ இருக்கிறது இருக்கும், இருக்கிற வாழ்க்கை தெரியும். இல்லைன்னா அத்தை எல்லாத்தையும் முடிச்சு ஒரு கோடா முடிச்சதை போட்டுட்டு உட்காந்துருக்க போகிறோம். அவர் பண்ணுறபோது அப்படி இருக்கான்னா அவர் அப்படி பண்ணுறது தான் நல்லா இருக்கும். ஏன்னா கண்ணன பெருமான் தான் அவதாரம் பண்ணும்போது பெரியாழ்வார் மங்களாசாரம் பண்ணார்னு கீழே சொன்னேன்னு இல்லையோ, அதில் அவரை சொல்கிற போதே உன்னோட திருமேனி எப்படி இருக்குன்னா கார்வலி மீன் நிறத்து கண்ணபிரானை உகந்து. அதில் சொல்கிற ஒரு இடத்துல ஒரு பாஷணத்தில் உன்னுடைய திருமேனி இருக்கே எத்தனை பொன்னிற வர்ணமாக உள்ளது, பூணித்தொழுவினில் புக்கு புழுதியடைந்த பொன்மேனி, காணப்பெரிது முகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர், நான் எத்தனையும் இல்லாதாய் நப்பின்னகானில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீவாராயின்னு சாதித்தாரோ இல்லையோ. அவர் கண்ணன பெருமான் குளிக்கவே வரமாட்டான், குளிக்கவா குளிக்கவான்னு 10 பாசுரம் தான் யசோதை கூப்பிடணும், குளிக்க வரியா குளிக்க வரியா குளிக்கிற நம்ம மாற்று குழந்தைகளை கூப்பிடணும், அது குளிக்கும் அது இது இது ஒரு பக்கம், ஏன்னா இது குளிச்சே ஆகணும். ஆனால் அவர் பெருமாள் குளிக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் அழகு கூட இருக்கான். ஏன் சுவாமி குளிக்கலைன்னா அழகு கூட இருக்குன்னா அது திருமேனியே பரமேட்டிபுமான் நிவர்த்தகா விஸ்வஹா சர்வஹான்னு பஞ்ச உபனிஷன்மயமான திருமேனியும் இல்லையோ. அது பிருந்தாவனம் பூரா விளையாட போட்டார், போனால் அங்கே இருக்கிற மண் அந்த துகள்கள் அதெல்லாம் வந்து பெருமான் திருமேனியில் போய் பட்டிருக்கா, அது கருத்த திருமேனி. அந்த திருமேனியில் போய் இந்த மண்ணெல்லாம் பட்டு அப்படியே மேலே அப்படியே குச்சி 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 குச்சின்னுருக்கான். அதை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கான், அவரே அப்படி பார்த்துக்கிறாரான். பார்த்துட்டு நான் அம்மா நான் எத்தனை அழகாக இருக்கேன், இதை போய் தீர்த்தமாட சொன்னேன்னா எல்லாம் போடும் ஜலத்தில், எப்படி இந்த திருமேனியை போய் நீ தீர்த்தமாட சொல்கிறியே, எல்லாம் தேட்டத்தோடலாம் போகிறது வெர்த்தமாக,
இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவான். ஆக பெருமானுக்குன்னு இருக்கக்கூடியதான விஷயம் இப்போ எதுக்காக சொல்ல வந்தோம், எம்பெருமான் தான் ஒவ்வொரு யுகத்திலும் சேர்ந்து தியாயம் கிருதே யதன்யக்கே ஹீத்ரேதாயாம், தியான மார்க்கத்தாலே, அதாவது நான்கு யுகங்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், நாலு யுகம். நம்மெல்லாம் இருக்கிறது கலியுகத்திலேயே உள்ளோம். இந்த கலியுகத்தில் ஒரு ரொம்ப சுலபமான ஒரு வழி, எம்பெருமானை போய் சேர்றதுக்கு ரொம்ப சுலபம், ஆயுஷும் குறைச்சல், ஸ்ரத்தையும் குறைச்சல், ஞானமும் குறைச்சல், எல்லாம் குறைச்சலும் இல்லையோ, அதனால் பெருமாள் பார்த்தா நீ இத்தியாவது பண்ணு போகும். இப்போ சில குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கு போகும், படிக்கிறதுல போனோம்னா சில நிறைய மதிப்பெண்கள் வாங்குகிற குழந்தையெல்லாம் இருந்ததுன்னா அது ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படியே போடும். சில குழந்தைகள் சுமாராக தான் இருக்கும், ஒரு வருஷம் படிக்கும், ரெண்டாவது வருஷம் பாப்பா இதை எப்படியாவது நம்ம பாடுபடுறத விட அடுத்த வாத்தியாருக்கு அந்த பாட்டை கொட்டுவிடலாம் அப்படின்ட்டு எதையோ பக்கம் பக்கமாக பரட்டி பரட்டி பார்த்து ஒன்று ரெண்டு முக்கால் அரை ஒன்று அப்படின்னு போட்டு 35 போட்டு தள்ளி அடுத்த வாத்தியார்கிட்ட தள்ளி விட்ருது அப்படின்னு பண்ணிவிடுறோம் இல்லையோ. இப்போ நம்மெல்லாம் அந்த வழக்கம் தானோ என்னவோ, சரி கலியுகத்தில் வந்து பிறந்தாச்சே இவாளை எப்படியாவது கரையேற்றணும் அப்படின்னு பெருமாள் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு வழி அமைத்துள்ளான். எப்படி, தியான மார்க்கத்தாலே கிருதயுகத்திலே நாம் எம்பெருமானை அடையலாம். தியாயம் கிருதே, கிருதயுகத்திலே தியான மார்க்கத்தாலே எம்பெருமானை கிருதயுகத்திலே அடைந்து போகலாம். கிருதயுங்கிறது 5-6 அவதாரங்கள் வரைக்கும் கிருதயுகத்தில் தான் நடந்தது, அதாவது மத்ஸ்ய, கூர்ம, வராஹ, நிருசிம்ம, பாமன, பார்கவராம, இத்தனை அவதாரங்கள் வரைக்கும் கிருதயுகத்திலே நடந்தது. அவர் பார்கவராமன்னு சொல்லப்படுகிற பரசுராமன் தான் திரேதாயுகத்திலும் இருந்தார், நடந்தது இல்லையோ. அப்போ தியான மார்க்கத்தாலே எம்பெருமானை எப்படி போய் சேரலாம் அப்படின்னா கிருதயுகத்தில் போய் எம்பெருமானை அடைய முடியும். சரி, யஜன்யக்யேஹி திரேதாயாம், யாக யஜ்யங்களை பண்ணினுவதன் மூலமாக, யாகங்கள் யஜ்யங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையோ, அது பண்ணுற மூலியோன்னு சொன்னோம்னா இப்பவும் நடக்கிறது இல்லை, ஆங்காங்கே நடக்கிறது, இது யாகம். ஆனால் அதை விட உயர்ந்த யாகம்ங்கிறது நித்தியப்படியாக அவரவர்கள் கிரகத்தில் பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணுற மத்தங்களா, அதுதான் யாகம்னு பேர். அது யாகத்துக்கு யாக சம்ஸ்காரம்னே தான் பேர். அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுற மூலியம், பஞ்சசம்ஸ்காரம் ஒரு ஆச்சாரம் இடத்துல கடைசியில் பார்ப்போம். அப்போது பஞ்சசம்ஸ்காரத்திலே கடைசியான சம்ஸ்காரம் என்பது யாக சம்ஸ்காரம் என்று கொள்ளப்படுகிறது. திருவாராதனை பெருமாளுக்கு பண்ணுறதே யாக சம்ஸ்காரம்னு பேர். நம்ம பண்ண முடியுமா யாகம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கெல்லாம் இங்கே ஆளும் கிடையாது, நாழியும் கிடையாது, ஸ்ரத்தையும் கிடையாது, எல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஏதாவது ஒன்று ஒரு நல்ல விஷயம் பேசணும்னு ஆரம்பித்தோம்னாலே நமக்கு ஒரு 4 வார்த்தை வரும், முடியாது, மாட்டே, கூடாது, இல்லை, இவ்வளோ தானே வரும், முடியாது, மாட்டே, கூடாது, இல்லை, இதுதான் முதல்ல ஆரம்பமே. அதாவது இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம் இல்லை, ஆனால் இல்லாததுக்கு அத்தனை காரணம் சொல்லி, இந்த குழந்தைகள்லாம் வெளியில் போகணும்னு சொல்லுவோம், போகாது, போகாததுக்கு 4 காரணம் சொல்லுவோம், போகணும் சொல்கிறதுக்கு ஒன்றும் அவதால முடியாது, நாமெல்லாம் அப்படி தான். அப்போது யஜன்யக்யேஹி த்ரேதாயாம் அப்படின்னா யாக யஜ்யங்களை பண்ணி நாம் என்ன பண்ணலாமா, எம்பெருமானை அதே எம்பெருமானுடைய திருவடிகளை பெறலாம். எது எங்கே, இது த்ரேதாயுகத்தால். சரி, துவாபர யுகத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்பெருமானுக்கு அர்ச்சனங்கள், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ. ஆஹா, தியாயங்கிருதே யஜன்யக்யேஹி த்ரேதாயா துவாபரே அர்ச்சயன்னு, துவாபர யுகத்திலே அர்ச்சனம் பண்ணுவதன் மூலமாக எம்பெருமானை அடையலாம். 3 வழி சொல்லியாச்சு, 4வது ஒரு வழி. இந்த 4வது யுகம் நம்மெல்லாம் உட்காந்துருக்குமே, என்னதுக்கு கேட்கணும்னா யத் ஆப்னோதி தத் ஆப்னோதி அப்படின்னா, இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த 3 யுகத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் அவரவர்கள் பெருமானுடைய திருவடி நிலைகளை அடைந்தார்களோ அதே போல் அவர்கள் எப்படி எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை அடைந்தார்களோ. ஏன்னா தியானமாக்கத்தால் போய் பெருமாளை சேரணும்னா எத்தனை கட்டம், நம்மால் பத்மாசனத்தில் ஒரு 5 நிமிஷம் உட்காரணும்னு பார்த்து முதல்ல உட்கார முடியணும், முதல்ல அப்படியே உருவாடை முடிஞ்சு அப்படி உட்காந்துட்டோம், அப்படி உட்காந்தோம்னா எங்கேயா கிணுக்குன்னு சத்தம் பண்ணால் உடனே முடிச்சு பார்த்துருவோம். நமக்கு அது நமக்கு அங்கே உட்கார்ற சிரத்தையே முதல்ல வரல, அங்கே உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அங்கே பார் அது கூவுறது பார் அதை போய் அணைச்சிரு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அங்கே மேலே ஏதோ காயப்பட்டிருக்கேன் பார் அத்தை கொண்டே எடுத்துன்னு தெரியாது மழை வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஏதோ ஒன்று நம்ம சொல்லுவோம். ஒரு 5 நிமிடம் நம்மாலே உட்கார முடியாது.
ஆக நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ரத்த அவ்வளவே. ஆக தியானமாக இருக்க முடியுமா? சரி, யாக யங்கங்கள் தான் பண்ண முடியுமா? நிறைய காசு பணம் வேணும், காசு பணம் வந்து காசு பணம் போகணும். காசு பணம் இருந்தாலும் பண்ணுறதுக்கு மனசு வரணும், பண்ணுறதுக்கு மனம் வந்தாலும் ஆள் கிடைக்கணும், ஆள் கிடைச்சாலும் விக்னம் இல்லாமல் நடக்க போகணும். இவ்வளவு இருக்கலையும் இப்போ ஒரு காரியம் பண்ணணும், ஒரு ஒரு சம்பரோக்ஷண கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தோம்னாலே எத்தனை தடங்கள் இப்படி அப்படி ஏதாவது வந்ததுன்னா எப்படி பண்ணுறது? பண்ண முடியாது இல்லையோ. ஆக இந்த சம்சார மண்டலத்துக்குள்ளே இருக்கிற பொழுது அத்தனை துக்கங்களும் வந்து சேர்கின்றனவே. அப்போ இப்படியெல்லாம் இந்த மூன்று யுகத்தில் எப்படி எம்பெருமானுடைய திருப்படி நிலைகளை அடைந்தார்களோ அதே போல யதாப்னோதி ததாப்னோதி கலவு சஞ்சீத்த கேசவம். கலவு இந்த கலியுகத்திலே திருநாம சங்கீர்த்தனத்தை சொல்லுவதன் மூலமாக, எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை சொல்லுவதன் மூலமாக மேலே மூன்று யுகங்களிலே எப்படி எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை போய் சேர முடிந்ததோ, ஏன்னா அதெல்லாம் கட்டமான பாடு, கட்டமான பாட்டுப்பட்டு அவர்கள் திருவடி நிலைகளை அடைந்துள்ளார்கள். அந்த மாதிரி கட்டம்னா நீங்கள் படவே வேண்டாம், திருநாம சங்கீர்த்தனம் சொல்லிவிடுங்க, ரொம்ப சுலபமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம்னா. அப்போ அந்த திருநாமத்துக்கு உண்டானதான வைபவம், இதை நஞ்சியர்னு ஒரு சுவாமி எழுந்துள்ளிருந்தார், பராசர பட்டருடைய சத்திஷர் ஸ்ரீரங்கத்தில், பராசர பட்டர் ஸ்ரீ பராசர பட்டாத்யா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசேன்னு சொல்லுகிறோம். புறத்தாழ்வானுடைய திருக்குமாரராக பெரிய விராட்டியாரனுடைய குழந்தையே அவர் தான். அந்த ரெண்டு திருமண தூண்களுக்கு நடுவில் பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி மூலஸ்தானத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா அப்படி ஒரு குறுகலாக இருக்கும், அந்த இடத்துல ரெண்டு தூண்கள் இருக்கும். அதுதான் குலசேகர ஆழ்வார் சொல்லும்போது மாயோனை மனத்தூணே பத்தி நின்று என் வாயார எண்ணுகளோ வாழ்த்தினாளேன்னு சொன்னார் குலசேகர ஆழ்வார். மாயோனை உள்ள இருக்கிற மாயோன், மனத்தூணே பற்றி நின்று அங்கே இருக்கக்கூடிய மனத்தூண்கள் திருமணத்தூண்கள்னு பேர். அது ஏன் அப்படின்னா ஒன்றுக்கு பேர் ஹான்னு பேரான், மற்றொன்றுக்கு ரீன்னு பேர், ஹரிங்கிறவன் உள்ள இருக்கான். ஹரின்னு சொல்லப்படுகிறதான எம்பெருமான், நாராயணன் சொல்லப்படுகிற எம்பெருமான் உள்ளுக்குள்ள இருக்கார். ஸ்ரீரங்கநாதனுக்கே நாராயணன் தான் பேர். என்ன சுவாமி ஒரு குழப்பறாரு, நாராயணன் சொல்கிறாருன்னா நாராயணன் தான் அவருக்கு திருநாமமே. அவர் சொல்லும் போது சகபத்யா விசாலாட்சோ நாராயணம் உபாகமதுன்னு வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி சொல்கிறார். ஐயா ராமா, பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, இன்னும் கொஞ்ச நாளில் பட்டாபிஷேகம் நடந்துடும், போய் உன்னுடைய பெருமாள் குலப்பெருமாள் இருக்காரே நாராயண பெருமாள் அவரிடத்திலே போய் திருவாராதனை பண்ணி சேவிச்சுடுவான்னு வால்மீகி பகவானே சொல்கிறார். அவருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு அவர் வந்து சேர்ந்ததுனால அவருக்கு திருவரங்கநாதன் ரங்கநாதன்கிற திருநாமே தவிர நாராயணன் ஜெகந்நாதன் அப்படிங்கிறது தான் திருநாமம் அவருக்கு. நாராயண பெருமாள் தான் பேர், நாராயணம் உபாகமதுன்னு தான் சொல்லுகிறார்கள். அப்படி அந்த பெருமாள் மாயோனை மனத்தூனை பத்திரண்டையின் வாயார எண்ணுகளோ வாழ்த்தினாலேன்னு சொல்லிருக்கணும்னா அப்பேற்பட்டதான எம்பெருமான், அந்த எம்பெருமான் இந்த நான்கு யுகங்களிலே எம்பெருமானை இப்படி இப்படி எல்லாம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஆழ்வார்கள் அத்தனை பேரும் எம்பெருமானுடைய திருநாமங்களை கொண்டனோ அத்தனை பாசுரங்களையும் பாடிருக்கான். மங்களாசாசனம் பண்ணது மங்களாசாசனம் பண்ணுறதுன்னா பெருமாளுடைய திவதேசங்களை மங்களாசாசனம், அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை மங்களாசாசனம், அந்த திவதேசத்துக்குண்டானதான ஏத்தத்த பண்டிதான மங்களாசாசனம், இதெல்லாம் பண்ணு பண்ணி தானே வந்தார். இந்த பராசர பட்டர்கிட்ட நஞ்சியர் கேட்டாரான், அதுதான் சொல்ல வந்தேன். பராசர பட்டர் தானோ நஞ்சியர் கேட்டிருக்கார், சுவாமி அடியனுக்கு இந்த பெருமாள் திருநாமத்தெல்லாம் சொல்லலாமா? அடியனுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் நிஷ்ட வந்ததா தெரியலையே அப்படின்னு நஞ்சியர் பராசர பட்டரை கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், தாராளமாக சொல்லலாமே, ஏன் சொல்லப்படாதா என்ன, திருநாமத்தை சொல்லப்படாதா என்ன அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு ஒரு வார்த்தை சொன்னால், எனக்கு மாதிருகாதகனுக்கும் அம்மே என பிரார்த்தி உண்டாமா போலேன்னு ஒரு ஒரு வாக்கியம். மாதிருகாதகனுக்கும், அதாவது மாதிருகாதனுக்கும் கை நொந்தால் அம்மே என பிரார்த்தி உண்டாமா போலே திருநாமம் சொல்லுகைக்கு யாவரம் அதிகாரிகள் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. அவர் என்ன சொன்னாராம், மாதிருகாதகன் மாதிருகாதகன் சொன்னால் ஒரு அம்மா இருக்கா ஒரு பிள்ளை இருக்கா, அந்த அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்தே வரலை, ரெண்டு பேருக்கும் எப்போ தான் தகராறு வந்துட்டு, அந்த பிள்ளை கோபமானால் நிறைய வந்துடும், படிப்பானால் ஒன்றும் இல்லை சுமார் தான் சாமர்த்தியம் இல்லை ஆனால் கோபம் மட்டும் நிறைய வரும், என்ன பண்ணுறது? அந்த அம்மாவுக்கு வந்து சண்டை வந்துடுது, ஒரு நாள் திடீர்னு சண்டை வந்துருந்து குழந்தை படுத்து வெளியில் படுத்து வாண்டான். அப்புறம் திரும்பி ஒரு நாள் வந்தான், வந்தவுடனே ரொம்ப வாக்குவாதம் ரொம்ப கூடப்படுது,
பேசிட்டே இருக்கும்போது ஓங்கி கையை ஓங்கிட்டான். அம்மா மேலே ஓங்கலாமா? பெத்தவளிடத்தை கையை ஓங்குவாளா? அப்படின்னா ஓங்கிட்டான், ஓங்கி அடிச்சு விட்டான். அம்மான கத்துறான். எப்படி அடித்தது? அம்மாவை கூப்பிட்றது அம்மாவை. மாதிருகாதகன்னு சொல்லப்படுகிற அவன் கையை ஓங்கி அம்மா மேலே போட்டுட்டான், போட்டுட்டு அம்மானு கூப்பிட்டான். இது என்ன பார்த்தது? அம்மாவை தான் அடிக்கிறே, அப்புறம் அம்மா பேரை என்னதுக்காக சொல்லுவாளே? அப்படின்னா மாதிருகாதகனுக்கும் கை நொந்தால் அம்மையன பிராப்தி உண்டாமா போல திருநாமம் சொல்லுகைக்கு யாவரும் அதிகாரிகள். நம்ம எல்லாரும் என்ன சொல்ல போகிறோம்? பெருமாளை போய் எல்லாம் அவாவா குத்தங்கள் குறைகள் பெருமாளை என்ன இப்படி வச்சுட்டார், அப்படி வச்சுட்டார், அப்படி வச்சுட்டார், இப்படி வச்சுட்டார் எல்லாம் சொல்லவில்லை. பெருமாளை ஆறாரோ ஏதாவது நல்லது நடந்ததுன்னா நான் பண்ணேன்னு நெஞ்சு முத்துறோம். ஏதாவது கொஞ்சம் சங்கடம் வந்துட்டுனா பெருமாள் பெருமாளை நீ இந்த மாதிரி வச்சுட்டியே என்ன, பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ நல்லா இருக்கான், நான் அவா இங்கே இந்த பக்கம் அண்ணண்டா பின்னண்டா எல்லாரும் நல்லா இருக்கானே, நான் மட்டும் இப்படி சுமாராக பட்டேனே, ஏன் இப்படி என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்குறமா இல்லையா? அப்போ மாதிருகாதகனுக்கும் கை நொந்தால் அமேனு எப்படி அவன் கூப்பிடுகிறானோ திருநாமத்தை சொல்கிறதுக்கு எல்லாரும் அதிகாரிகள். அதுக்கு தனியாக ஒரு வியவஸ்தை, அந்த அதிகாரத்தை இவன் சம்பாதித்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு தனியாக ஒன்று ஒன்று அதிகாரத்தை ஒன்று தேடிக்கொள்ளவே வேண்டாம். ஆக திருநாம சங்கீர்த்தனங்கிறது அத்தனை முக்கியமான ஒன்று. எப்படி பெருமாளுடைய திருநாமங்கள்? பகவன் மந்திரங்கள் தான் அநேகங்கள். பிள்ளவலாரியந்தனுடைய சீசித்தில் தெரிகிறார் பகவன் மந்திரங்கள், பகவானுடைய மந்திரங்கள் இருக்கே அது அநேகங்களாக உள்ளது. இதெல்லாம் எங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ கீழே அடிய விண்ணம் பண்ணது வாழிபரகாலன் வாழிகளிகன்னி வாழிபுறையலூர் வாழ்வேந்தன்னு சொல்லி திருவங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழிக்கு இருக்கக்கூடியதான தனியன். ஏன்னா இந்த பெரிய திருமொழியில் முதல்ல அவர் ஆரம்பிக்கிறதே இவருக்கு என்ன கட்டம் வந்தது, இந்த லோகத்தில் அவர் பட்டதான கட்டம் என்ன அப்படின்னா ஒரு குறுநில மன்னனாக இருந்தார் திருமங்கையாழ்வார். எல்லாருக்கும் தெரியும் அவருடைய சரித்திரம். திருமங்க மன்னன் நீலன் அப்படிங்கிற திருநாமம் அவர், அதாவது ஆழ்வார், அதாவது திருநகரியில் இருந்தார் இல்லையோ, அந்த திருக்குறையலூருங்கிற திவதேசத்தில் திருவதாரம் பண்ணி ஒரு குறுநில மன்னனாக வாழ்ந்திருந்தவர். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட விஷயம் என்னென்னா, ராஜாவாக இருந்தால் எத்தனை போகத்தை அனுபவித்திருப்பவர்கள், தான் விஷய பிரபணராக இருந்தார். அவரை பார்த்தாலே அவரே ரொம்ப, இப்போ நீலன்னு சொல்லப்படுகிற திருமங்கையாழ்வார் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருப்பறான், கருத்தவராக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருப்பறான், ரொம்ப மினுக்காக இருப்பறான். பார்த்தா பலரும் அவர் மேலே ஆசை கொள்ளும் அளவுக்கு தானும் இருப்பார்களா, அப்படி இருப்பறான். அப்படி இருந்தார்னா அவர் போகிற இடத்துலலாம் ஒரே ஜெயம், போகிற இடத்துலலாம் ஒரே வெற்றி வாகை சூடி கொண்டு இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கிறவர் தான் பெருமாள் பிடித்தார் ஒரு நாள். சரி, இவரை எப்படியாவது திருத்த வேண்டும். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய நண்பர்களோ தோஸ்து நாலு பேர், நீர்மேல் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான், தோழா வழக்கன்னு நாலு பேர். இந்த நாலு பேரை வச்சுக்கிட்டு தான் இருக்கிற வேலையெல்லாம் பண்ணுவார். ராஜாவுக்கு கப்பல்லாம் கட்ட மாட்டார், கட்ட வந்தார்னா அவள்கிட்ட ஏதாவது மாயாஜாரம் பண்ணுவார், காவேரி மணலை எடுத்துவார், இந்த மாதிரி பொண்ணு இருக்குன்னு காமிச்சிடுவார். இதெல்லாம் அவருக்கு நடந்தது. புத்த விக்கிரகத்தை எடுத்தார், திருடி கொண்டு வந்தார் நாகப்பட்டினத்திலே, அத்தை எடுத்து பெருமாளுக்கு மதில் கட்டுட்டார். ஏன்னா திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய மதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கட்டது, ராஜாக்கள் கட்டது, ஆழ்வார்கள் கட்டது. அந்த அரணுக்குள்ளதான் என் பெருமான் இருக்கான். சப்த பிராகார மத்தியே சரசி ஜமுகுளோத்பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போக பரியங்க பாகே நித்ரா முத்ரா மிராமம் கடினிகட சிரபார்ஸ்வ விநியஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரிகராபியாம் சரசித முகுளோத்பசமானே விமானே என்று அப்பேற்பட்டதான தானும் ஏழு பிராகாரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானவர். முதல்ல அதாவது ஒவ்வொரு திருச்சுத்தான் பார்க்கணும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது முதல் திருச்சுத்துன்னு அந்த ராஜா ஒவ்வொரு தான் கட்டினது. ராசமகேந்திரன் திருச்சுத்தன்ன அப்படியே ஒவ்வொன்று, குலசேகரன் திருச்சுட்டு, ஆதிநாடன் திருச்சுத்து, ஒவ்வொன்றா அகலங்கன் திருச்சுத்து, கலியுகராமன் திருச்சுத்து, திருவிக்கிரமன் திருச்சுத்துன்னு ஏழு திருச்சுத்துக்களுக்குள்ள தான் எம்பெருமான் இருக்கார் அப்பேற்பட்டவனாக. இப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானுடைய திருநாமங்கள் அத்தனை முக்கியமேனு சொன்னால், அந்த திருநாமங்களை சொல்லுவதற்கு அதிகாரம் ஏன் என்று வேணுமா? ஏன்னா இல்லை, அந்த திருமங்கையாழ்வார் தான் தன்னுடைய பிரபந்தத்தில் முத முதல்ல ஏன்னா அவரை திருத்தி பணி கொள்ள வேணும் அப்படின்னு தான் எம்பெருமானுடைய திருவுள்ளம். வாழி பரகாலன் வாழி கலி கன்னி, அவர் கலியுகத்தில் ஏன்னா திருமங்கையாழ்வாருடைய திருமேனி ஏதாவது ஒரு கிரகத்தில் இருந்ததுன்னா கலியினுடைய கட்டமே அங்கே வரவே வராது. திருமங்கையாழ்வாருடைய திருமேனிக்கு அத்தனை வைபவம் உண்டு. திருமங்கையாழ்வாருங்கிறவர்
மாரண்பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோனாரங்கங்கூர அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகனாள் என்னென்னு காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து மாரண்பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோனாரங்கங்கூர அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகனாள் என்னென்னு காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து மாரண்பணித்த தமிழ்மறை அப்படின்னா நம்மாழ்வார் கொடுத்ததான் நான்கு பிரபந்தங்கள் நாலு வேதத்துக்கு சமமாக நாலு பிரபந்தங்களை கொடுத்தவர் நம்மாழ்வார் திருவருத்தன் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழின்னு ரிக் யஜுஸ் அதர்பண சமவேத சாரமாகத்தான் ஆழ்வாருடைய திருவாக்குகள் இருந்தது அந்த மாறன் பணித்ததான தமிழ்மறைக்கு மங்கையர்கோன்னு சொல்லப்படுகிற திருமங்கை ஆழ்வார் ஏன்னா திருமங்கை அப்படிங்கிற உபதேசத்துக்கு ராஜாவாக இருந்தார் இல்லையோ அந்த குறுநில மன்னனாக இருந்த மங்கையர்கோன் குமுதவல்லிக்குத்தானும் தலைவனாக இருந்தவனாக மங்கையர்கோன் திருக்குறையூரிலே ராஜாவாக இருந்ததான மங்கையர்கோன் ஆறு அங்கம் பணித்த ஆறு அங்கங்கள் வேதத்துக்கு நாலு வேதம் இருக்கு நாலு வேதத்துக்கு அங்கங்கள் எவ்வளவுன்னா ஆறு என்னென்ன அங்கங்கள் அப்படின்னா அங்காங்கங்கள்னு சொல்லுவார்கள் அந்த மற்ற பிரபந்தங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த அங்கங்களுக்கு இருக்கக்கூடிய அங்கோபாதிகள்னு சொல்லுவார்கள் அப்போ அந்த அங்கங்கள்னா சீக்ஷா வியாகரணம் சந்தகா நிருத்தம் கல்பம் ஜோதிஷம்னு ஆறு அங்கங்கள் சீக்ஷா வியாகரணம் சந்தகா நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் அப்படின்னு எல்லாம் அந்த அங்கத்துக்குள்ள ஜோதிஷாஸ்திரம் இதெல்லாம் அங்கத்துக்குள்ளே வர்றது தான் அதுக்காக அருளிப்பு வந்தவர் தான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அவர் தான் யாரை ஜெயிச்சார் அப்படின்னா முதல்ல எம்பெருமான வால்வழியால் மந்திரம் கொள்ளு கொடுத்தார் இவர் எல்லாம் சண்டை போட்டு ஒரு நாள் எல்லாத்தையும் பெருமாளை களவாடணும் நிறைய பணத்தெல்லாம் தீட்டணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் வயலாளி மணவாளன் புறப்பாடு கண்டுள்ளி ஒரு திருமண தம்பதிகள் போலே வருகிற பொழுது எல்லாருக்கும் ஒரு சமிக்கை கொடுத்து எல்லாரையும் அங்கே வரவழித்து பெருமாளை இன்றைக்கும் வேடுவரி உற்சவம் சேவிக்கிறோம் இல்லையோ திருவரங்கத்திலையும் சேவிக்கிறோம் திருநகரிலையும் சேவிக்கிறோம் அங்கே அத்தனை தூரம் ஒரே கோட்டியான கோட்டி பார்த்தோம்னா நம்ம போட்டால் எடுக்க முடியாது அப்படி இருக்கும் அவ்வளவு கும்பல் இருக்கும் அங்கே அங்கே பெருமாளுக்கு வேடுவரி திருவரங்கத்தில் மணல் வெளியில் நடக்கும் பெருமாளுக்கு அங்கே நடக்கும் வந்து இருப்பர்கள் அங்கே இப்போ பாட்டம் என்ன கொண்டாட்டம் என்ன எல்லாம் நடக்கும் அப்போ அப்படி கூட பக்கத்தில் எடுக்கிற பொழுது பெருமாளை என்ன கொண்டு வாங்கினார் அவர் ஒரு மந்திரம் வாங்கினார் பெருமாள் மந்திரங்கள் அநேகங்கள்னு சொன்னேன் பெருமானுடைய திருநாமங்கள் சொல்லுவது ரொம்ப எளிதுன்னு சொன்னேன் ஆனால் இது எவ்வளோ பெரிய திருநாமம்னா ரொம்ப பெரிய திருநாமம் இது மற்ற திருநாமங்களைப் போல இந்த திருநாமம் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்பேற்பட்ட வைபவம் படைத்ததான திருநாமம் தான் நாரணன் நாராயணன் அப்படிங்கிற திருநாமம் அப்போ அவர் பெருமாளை என்ன காமிச்சார்னா பெருமாள்கிட்ட திருவந்தனம் ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் நம்ம ஏதோ கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட போய் இப்போ நீங்கள்லாம் வரங்கோ எல்லாரும் வந்துட்டோம் ஒரு கத்தி எழுதின சுவாமி ஒழுங்காக சொல்லணும் இல்லைன்னா நீங்கள் போட்டுடுவேன் அப்படின்னு சொன்னால் அடி இங்கே நிற்கவே மாட்டேன் அடுத்த நிமிஷம் ஆஹா அப்படியா கேட்க போகிறோம் இல்லை சுவாமி ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போகிறார் அங்கேருந்து வந்திருக்கார் பெங்களூர்லேருந்து வந்திருக்கார் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல சுமாராக சொல்லுவார் இந்த சுவாமி எவ்வளோ நேரம் சுமாராக சொல்லுவார் அப்படின்னா இந்த சுவாமி எவ்வளோ நேரம் சொன்னாலும் சுமாராக தான் சொல்லுவார் அப்படின்ட்டோம்னா அப்புறம் சரியில்லாமல் போடுமோ இல்லையோ இதுக்காக சொல்ல வந்தீங்கன்னா இப்போ பெருமாள்கிட்ட போய் ஒரு வார்த்தை பெருமாள்கிட்ட ஒரு வஸ்து வாங்கின ஒத்துட்டவனா பேசுறதுக்கு சாமர்த்தியம் பண்ணுமோ இல்லையோ அவர்கிட்ட போய் என்ன கேட்டார்னா கத்தி காமிச்சேன் கத்தி காமிச்சு ஆச்சாரியிட்ட போய் கத்தி காமிச்சு மந்திரத்தை கொடுந்தா நீ என்ன மந்திரம் போட எல்லாத்தையும் சுட்டிட்டா சுட்டி மூட்டையாக கட்டி வச்சிருக்கா கூட்டி தூக்க முடியும் தூக்க முடியும் அப்போ கேட்டார் பெருமாள் பிராமணரே என்ன மந்திரம் போட்டி அப்படின்னு கேட்டால் மந்திரத்தை சொல்றதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் எல்லாருக்கும் சரித்திரம் தெரியும் இல்லையோ மந்திரத்தை சொல்றதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன்னா மந்திரோபதேசம் நடந்தது அவருக்கு திருமங்கை ஆழ்வாருக்கு நேரடியாக பெருமாள் நமக்கெல்லாம் ஆச்சாரம் தானே சொல்கிறார் திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாளே நேர உபதேசம் எந்த திருநாமம் நாராயணாயங்கிறது ஓம் நமோ நாராயணாயங்கிற திருநாமம் தானே அவருக்கு நேரடியாக ஏற்பட்டது ஆச்சாரன்னா நேராக தான் அவருக்கு பெருமாளே தான் வயலாளி மணவாளன் தான் அவருக்கு ஆச்சாரன் நேரடியாக பார்த்தோம்னா அப்போ அவர்கிட்ட கேட்டார் என்ன மந்திரம் போட்டிருக்கேன் இந்த மூட்டையை தூக்க முடியல பிராமணரே ஏதோ பண்ணிருக்கி சொல்லும் அப்படின்னா மந்திரத்தை சொல்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு பெருமாள் சொல்லி பிராட்டியும் பெருமானுமாக வந்து அவரை கூட்டுட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து ஏன்னா ஒருத்தட்ட பேசுகிறோம்னா திடீர்னு அப்படியே கத்த ஆரம்பிச்சானா அவள்கிட்ட பேசினு ஒன்றும் பண்ணே இல்லை அவளை நிதானமாக கூட்டு போய் இங்கே வார் வார் ஒன்றும் இல்லை சத்தம் போடாதீங்க சாமி இந்த மாதிரி என்ன விஷயங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு ஓரமாக கொண்டு போய் ஒரு அரச மரத்துக்கடியில் உட்காந்து வச்சார்
ஏன்னா மந்திரங்களுக்கு, அதாவது மரங்களுக்கெல்லாம் அரசுன்னா அது அரச மரம் தான். மரசு அரசு, மரங்களுக்கெல்லாம் அரசு அப்படின்னா அரச மரம். அரச மரத்துக்கு கீழே உட்காந்து வச்சு தெய்வங்களுக்கெல்லாம் அரசுன்னு சொல்லப்படுகிறதான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அதுதான் வயலாளி மன்னவாள். மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் சொல்லப்படுகிறதான திருமங்க மன்னன். ஆச்சா, அவர்கிட்ட மந்திரங்களுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லப்படுகிற திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுறார் அங்கே தான். ஏன்னா திருமந்திர உபதேசங்கிறது பெருமாள் நேரடியாக வந்து, ஏன்னா இந்த திருமந்திரத்தை நாரா ஓம் நமஹா நாராயணாயங்கிற திருமந்திரமாகட்டும், துவயமகாமந்திரமாகட்டும், சரமஸ்லோகமாகட்டும், இது மூணு மூன்று விடத்திலே உபதேசம் பண்ணப்பட்டது. திருமந்திரத்தை சொல்லணும்னா பத்ரிகாசிரமத்தில் திருமந்திரத்தை உபதேசம் பண்ணது அது நரநாரணனாக அப்படின்னு பார்க்குறோம். பத்ரிகாசிரமம் பத்ரிநாராயணன்னு பெருமாளுக்கு. இங்கே இவருக்கு அவருடைய வலது செவியிலே உபதேசம் பண்ணுகிறார். அப்போ தான் அவருக்கு இது நாள் வரைக்கும் எப்படி வாழ்ந்தார் திருமங்கை ஆழ்வார். அவர் வாழ்ந்தாரன்னா புறத்தாழ்வான் வாழ்ந்தபோது அப்போ ஒரு திடீர்னு ஒரு ஒரு சுவாமி இருந்திருக்கார். சின்ன பையன் ஏதோ கோணை மானே ஏதோ இப்படிலாம் இருக்கணும், அப்படி இல்லாமல் வேறு எப்படியோ வந்திருக்கான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா துவாசை போட்ட நல்லா சாய்ச்சின்னு வந்துட்டான், ரொம்ப அழகாக வந்து நிற்கிறான். நேற்றுக்கு எங்கேயா கூரத்தாழ்வானை பார்த்தியான்னு கேட்டாளாம். அப்படின்னு நான் கூரத்தாழ்வானை சேவி சுட்டமாக போகிறோம், உடனே சொரூபம் வந்துடும். இப்போ இது வரைக்கும் ஆழ்வார் இவன் திருமங்கை ஆழ்வார் எப்படி இருந்தார்னா, அவர் மனுஷனாக தான் இருந்தார், ஆனால் விஷயப்பிரபணனாக இருந்தார். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களிலேயே ஈடுபட்டு கிடந்தார் திருமங்கை மன்னன் அப்படிங்கிறவர். இது வரைக்கும் திருமங்க மன்னன். இப்போ எம்பெருமான் உபதேசம் பண்ண பிற்பாடு அவருக்கு திருநாம் என்ன? ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார், மன்னன் ஆழ்வாராகிறார் அப்படின்னு பெரியவாச்சாரம்ல எழுதிட்டார். திருமங்க மன்னன் திருமங்கை ஆழ்வார் ஆகிறார் அப்படின்னா, இது வரைக்கும் அவர் இருந்த இடமே வேற, இப்போ இவர் இருக்கிற இடமே வேற. இதெல்லாம் அவருக்கு கிடைச்ச உடனே திருமங்க மன்னன் ஆழ்வாராகிறான்னு பெருமாளே உபதேசம் பண்ணார். மரங்களுக்கு அரசன்னு சொல்லப்படுகிற அரச மரத்தினடியே, தெய்வங்களுக்கு அரசன்னு சொல்லப்படுகிற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், மன்னர்களுக்கு அரசன்னு சொல்லப்படுகிற திருமங்க மன்னனுக்கு, மந்திரங்களுக்கு ராசா என்று சொல்லப்படுகிற திருமந்திரத்தை திருமங்கை ஆழ்வார் திரு நீலனுடைய காதிலே ஓதினார். ஓதினது தான் தாமதம், உடனே பாட ஆரம்பிச்சார். எத்தை பாடினார் அப்படின்னா, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும் பயில் பிறந்து குடினேன் கூடி இளையவரதம் ஒடும் அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதந்திரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்ன நாமம். இந்த திருமந்திரத்தினுடைய பெருமையை கொடுத்தார் பாருங்கோ. மொதல் பத்து பாசுரம் திருமங்கையாழ்வார் கொடுத்த பத்து பாசுரங்கள் திருமந்திரத்தினுடைய பெருமை. அந்த திருமந்திரத்துக்கு உண்டானதான ஏற்றம் என்ன? அப்பேற்பட்ட ஏற்றத்தை சொன்னது. ஏன்னா தான் திருமங்கையாழ்வார் முதல் பத்து பாசுரத்தில் திபதேசங்கள் ஏதும் கிடையாது, அதாவது திருக்குழந்தையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது, திருக்குழந்தைக்கு தனியாக நம்மாழ்வார் பதிகமாக கொடுத்துருக்காரே தவிர திருமங்கை ஆழ்வார் எங்கும் பதிகமாக கொடுத்ததில்லை, பிரபந்தமாக கொடுத்துருக்கார். திருவெழி புத்திரிக்க கொடுத்துருக்கார். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சுவாமி சொல்லியிருந்தாரோல்ல. அப்போ அந்த திருக்குழந்தைக்கு தன்னுடைய பெரிய திருமுடியிலே ஆங்காங்கே பாசுரங்கள் உண்டே தவிர தனி பதிகமாக கிடையாது, அது ஒன்று. அப்போ இந்த திருமந்திரத்தினுடைய பெருமையை கொடுத்து, ஏன்னா இந்த திருமந்திரத்தை தெரிஞ்சுட்டா என்ன, இப்போ நமக்கு ஒவ்வொருத்தரும் நாமெல்லாம் ஆறு அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு. இந்த பக்கம் இருக்கிறவாள்லாம் ஆழ்வார் கோட்டி, இந்த பக்கம் இருக்கிறவாள்லாம் ஆண்டாள் கோட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இது வித்தியாசம் நம்ம பார்த்து சொல்லுவோம். ஆனால் பொதுவாக இவா எல்லாரையும் ஒரு கோட்டியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொன்னால் அப்படின்னா பிரபன்னர்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இவாளுக்கெல்லாம் மோட்சத்தில் ஆசை இருக்குதுன்னு சொல்லாமா? எல்லாருக்கும் மோட்சத்தில் ஆசை இருக்கிறதுனால தானே எல்லோரும் வரோம். இப்போ நமக்கு மோட்சத்தில் ஆசை இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம இந்த சாயங்காலத்தில் வேறு ஏதோ நிறைய இடங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போகலாம். கேளிக்கைகள்லாம் நிறைய இருக்குது, என்னென்னவோ சாப்பிட்றதுக்கு தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்லாம், என்ன சாப்பிட்றோம்னே தெரியாது சாப்பிட்லாம், சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன எப்படி இருக்கோன்னே தெரியாமல் கூட கிடக்கலாம், அது தெரியாது நமக்கு. ஆகா அப்படி அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்கே வந்துருக்கும் பாருங்க. இந்த சேலம் மாநகரத்தில் இத்தனை லட்சம் பேர் இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இருக்கிறது பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு ரொம்ப குறைச்சு தானே. இப்போ நம்ம யார், எந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்னா மோட்சத்தில் ஆசை இருக்கிறவா அப்படின்னு தெரியறதா?
இவ நமக்கு முமுட்சுக்கள் அப்படின்னு பேர். முமுட்சுக்கள்னா மோட்சத்தில் ஆசை இருந்ததுன்னா அவளுக்கு முமுட்சு அப்படின்னு பேர். பிரபன்னர்கள், சரணாகதர்கள், இதெல்லாம் நம்ம பூர்வாச்சாரியர்கள் சொன்ன வழக்கம். சரி, இதே சாப்பாட்டில் ரொம்ப ஆசை இருக்கு ஒருத்தர், அவளை என்ன பேர் சொன்னான், புபுக்ஷுன்னு சொல்லணும். புபுக்ஷுன்னா போஜனத்தில் ரொம்ப ஆனந்தம், சாப்பிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும். அப்படின்னா போஜனத்தில் ஆசை இருந்தால் புபுக்ஷு, மோட்சத்தில் ஆசை இருந்தால் முமுட்சு. சரி, நாமெல்லாம் முமுட்சுக்கள், சரணாகதர்கள், எம்பெருமானுடைய திருவிடுநர்களை போய் சேரவோணுங்கிற ஆசை இருக்கிறவர்கள் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ முமுட்சுக்கள் எல்லாம் நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் எடுத்து தெரிஞ்சுக்கணும், மூன்று விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இது சுவாமி பிள்ளவலகாரியம், அதாவது லோகாச்சாரியாய குரவே கிட்டபாதசிசூனவே சம்சார பூவி சந்தட்ப ஜீவஜீவாதமே நமஹான்னு அவருடைய தனியன். இந்த சுவாமி தான் இற்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 700-800 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்திருந்தவர் சுவாமி. சுவாமி பிள்ளவலகாரியர், பிள்ளை லோகாச்சாரியர் அப்படிங்கிற திருநாமம். சுவாமி வேதாந்த தேசிகனும் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியரும் சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள். அதில் அவர் பிள்ளை லோகாச்சாரியர் ஒரு 60-62 திருநட்சத்திரங்கள் மூத்தவர். சுவாமி வேதாந்த தேசிகனை காட்டிலும் பெரியவர். அவர் அஷ்டாதச கிரந்தங்கள்னு பண்ணியிருக்கார், 18 விதமான ரகசிய கிரந்தங்கள். அந்த ரகசிய கிரந்தங்கள் அதை அடிய நேரம் அப்படியே சொல்ல போகிறதில்லை, அதில் ஒரு அர்த்தங்களை மாத்திரம் சொல்ல போகிறேன். ஆஹா, அதில் இருக்கக்கூடிய 18 கிரந்தங்கள் ஒவ்வொரு மூச்சுக்களும் என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன இதை தெரிஞ்சுட்டா பெருமான் நம்மை உகர்கிறான் அப்படிங்கிறது புரியணும். இப்போ நம்ம எதுக்காக வந்தோம், ஒருத்தர் பிறந்தோமே எதுக்காக வந்தோம்னா பணம் காசு எல்லாம் நிறைய இருக்குது, ரொம்ப ஆனந்தப்படுறோம், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லாமா. இங்கே வந்திருக்கோம், வந்ததுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னா, இல்லை நான் மோட்டர் வேலையை பார்த்துட்டே இருக்க போகிறேன் அதுதான் வந்ததுக்கு பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ. நான் இங்கே வந்தது எதுக்காகனா, ஏதோ காதில் சாயரட்சையில் ஏதோ நல்லது விஷயமா கேட்கணும். இந்த இங்கே உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் நமக்கு வேறு எதுவும் ஞாபகமே வரப்போகிறதில்லை, நிச்சயமாக வராது, யாருக்கும் வராது. வீட்டில் என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ ஒன்றும் ஞாபகம் இருக்காது. ஆனால் இங்கே இது முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் தாமதம், அவ்வளோதான், எல்லாம் பிடிச்சிருந்தோம் நம்ம, அத்தனை ஞாபகம் வந்துடும். அது அங்கே போச்சே, இது இங்கே வந்ததே, இது இப்படி போச்சே, இது எல்லாம் போடுது, எத்தனை பேர் கூட்டிருக்காளோ, என்னென்ன வந்திருக்கோ, ஏது வந்திருக்கோ, படபடப்போம், வந்துடுதோ இல்லையோ, அது வேண்டாமல் இல்லையோ. அப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறதுனுடைய பயன் அப்படின்னு பார்த்தா, எம்பெருமானை தொழ வேணும், அவனுடைய திருநாமங்களை சொல்லி அழைக்க வேணும், அந்த திருநாமத்தினாலே இருக்கக்கூடிய பணத்தாலே எம்பெருமான் நம்மை உகக்க வேணும், அவன் உகந்து அவனுடைய திருவடி நிலைகளை கொடுக்க வேணும். இதுதானே அப்போ முதல் பிரபந்தத்திலேயே திருமந்திரத்தினுடைய பெருமை முழுசாக கொடுத்தார் திருமங்கையாழ்வார். அதுக்கப்புறம் மேலே மேலே பதிகங்கள் ஒவ்வொரு உபதேசங்களாக போய் மங்களாசாரம் பண்ணாருங்கிறது வேற. ஆனால் முதோ பதிகத்தில் திருமந்திரத்தினுடைய பெருமை என்ன, ஏன்னா ஒவ்வொரு பிரபன்னர்களும் தெரிஞ்சுக்கணும் மூணுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மூணு என்னது, மூணுங்கிற எண்ணிக்கையா இல்லை வேறு ஏதாவது இருக்கானா, திருமந்திரம்ங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது துவயமகாமந்திரம் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது சரமஸ்லோகம் அப்படிங்கிற மூன்று விஷயங்களை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் பிரபன்னர்களுக்கு இருக்க வேண்டியது. இப்போ எனக்கு நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு பிள்ளைக்கு போய் பாடம் சொல்லிக் கொடுக்கணும், கணக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும், இல்லை அறிவியல் பாடம் சொல்லிக் கொடுக்கணும், இல்லை ரசாயனம் சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்குறதுல போய் அந்த இடத்துல போய் எத்தியோ ஒன்று பார்த்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுப்பேன், ஆனால் எனக்கு இதெல்லாம் தெரியாது, வரலாறு தான் தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு நான் பெருமாள் திருவடியை போய் சேர்றதுக்கு நான் எதெதையோ படிச்சுட்டு இருந்தேன்னா அதெல்லாம் பிரயோஜனமா அப்படின்னா அது பிரயோஜனமாகாது. எம்பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த எம்பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு திருமந்திரத்தை தெரிஞ்சுட்டா தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ளுவதற்கு அவனுடைய சொரூப ரூப கல்யாண குணங்களை தெரிந்து கொள்ளுவதற்கு அவனுடைய திருநாமத்தை தெரிஞ்சுட்டா தான் அது வரப்போகிறது. அது தெரிஞ்சின்ற பிற்பாடு என்ன வரும் அப்படின்னா இவனுக்கு சேஷத்துவம் என்பது தெரியும். சேஷத்துவம், சேஷத்துவம்னா அடிமைப்பட்டு கிடப்பது இல்லையே. நம்மெல்லாம் சுதந்திரம் வாங்கியாச்சு, 1947 வாங்கிட்டோமே சுதந்திரம், இன்றைக்கி என்னவோ அடிமைத்தனம் பட்டு கிடக்க வேண்டும்னு இவர் மேடையை போட்டு ரெண்டு பக்கம் வேறு ஒலிபெருக்கி வச்சு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் தான் முன்னாடியே சொல்லியாச்சே, முடிச்சாச்சே, கொடியெல்லாம் ஏற்றியாச்சேன்னு சொன்னால் அந்த அடிமைத்தனம் இல்லை, அது அது வேற. ஆனால் இங்கே ஆண்டான்னு சொல்லப்படுகிறதான ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடிமைன்னு சொல்லப்படுகிற சேஷபூதனாக இருக்கக்கூடிய நான் யார், நான் யாருன்னா நான் ஒரு அடிமை, நான் ஜீவாத்மான்னு சொல்லப்படுகிறவர். ஏன்னா இந்த நான்னு சொல்றது யாருக்கும், நான்னா இந்த சரீரமா, பரகாலன்னு சொல்கிறேன் அப்படின்னா இது பரகாலன்னு இந்த சரீரத்துக்கு பேரா அப்படின்னா, நான்
குழந்தைன்னு பிறந்தேன், அதுக்கப்புறம் நான் பாலகன்னு இருந்தேன், நான் வாலிபன் ஆனேன், நான் கணவன், நான் தகப்பன், நான் தாத்தா, நான் பொழுததா. இந்த நான்கிறது மட்டும் ஒரே மாதிரி இருக்கு, பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தோம் நான் மாறிண்டே இருக்கு. ஏன்னா பரிணாமத்துக்கு உட்பட்டது சரீரம், ஆத்மா பரிணாமைக்கும் ஒன்றுமே கிடையாது. அதுதான் நேத்திக்கே காலதரிசன் இல்லையோ, அதான் அஜோபிசன்னவிய ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன்னு பிரகிருதி சுவாமதிஷ்டாய சம்பவம் ஆத்மாயான்னு கண்ணன் கீதையில் சொன்னது. இந்த ஜீவாத்மா இதுக்கு நைனச்சிந்தந்தி சஸ்திராணி நைனந்தகதி பாவகான இந்த ஆத்மாவை வெட்டவோ கொளுத்தவோ உலர்த்தவோ நினைக்கவோ யாதும் செய்ய முடியாத ஆத்மா. ஆத்மா அப்படியே தான் இருக்கும், அதனால தான் அந்த நான்கிறது அப்படியே இருக்கும், அது மாறலை. சரீரம் மட்டும் பரிணாமம் போயிட்டே இருக்கும், மேலே 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 போயிட்டே இருக்கும் இல்லையோ. இது தெரியணுமா இல்லையா? அப்போ திருமந்திரம் தெரிஞ்சிருந்தா சேஷத்துவம் அப்படிங்கிறது நமக்கு நான் அடிமைப்பட்டவன்கிறது புரியும். எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன், ஏன் அடிமைப்பட்டவன் அப்படின்னா அந்த எம்பெருமானுக்கு நான் அடிமைப்பட்டவன்கிறத வெறும் வாய்வாத்தே சொன்ன போருமா, பெருமாளே நான் உனக்கு அடிமை, நான் உனக்கு அடிமை அப்படின்னு நீ சொல்கிறத மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு இருந்தான். அதில் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, பெருமாளுக்கு நான் அடிமைன்னு என்ன சொல்லணும்? அதான் நாடுமின் நான் சொல்லப்படுகிறதான இந்த ஜீவாத்மாவானவன், இந்த பிரபன்னனானவன், இந்த முமுட்சுவானவன் நாடுகிறான். எதை நாடுகிறான்னா நலமுடை, நலமாக இருக்க எப்பொழுதும் எனக்கு சர்வவிதமான பந்துவாக இருந்து எனக்கு ஆனந்தத்தையே கொடுக்கக்கூடிய எம்பெருமானை அவனைத்தான் போய் நலமுடைன்னு சொல்லுகிறோம். அவனுக்கு ஒரு நாள் எந்த விகாரமும் இல்லாதவன். நமக்குன்னா ஆறு விதமான விகாரங்கள் ஏற்படும், இதான் ஷட்பாவ விகாரம், ஷட்பாவ விகாரம்னு சொல்லுவார்கள். ஆறு விதமான மாற்றங்கள் உடம்புல ஏற்படும், அஸ்தி ஜாயதே பரிணமதே விபத்தியதே விபக்ஷியதே வினஷதின்னு ஆறு விதமான விகாரங்கள் இந்த சரீரத்துக்கு உண்டு. நம்ம சின்னவனாக இருந்தோம் குழந்தைன்னு சொன்னேன், பள்ளி சிறுவன் சொன்னேன், வாலிபன் சொன்னேன், அப்போ வயசு கூட போயிட்டே இருக்கு. அப்போ என்ன இருந்தது? உடம்புக்கு மாற்றங்கள் என்பது உண்டு, ஆத்மாவுக்கு ஒரு நாள் கிடையாது. அது அப்படியே தான் இருக்கும், அது வெட்ட அது ஒரு ஞானஸ்வரூபனாக இருக்கும். அதுக்கு ஞானம் இருக்கே அந்த ஞானத்தை சொல்லி மாடாது, அவ்வளவு ஞானம் உண்டு. ஆனால் இருக்க சுவாமினா இல்லை சுவாமி இப்போ தான் இருக்குன்னு, அதுக்குள்ளே உடனே அடுத்த க்ஷணமே இல்லைங்கிறீரே அப்படின்னா பாபவசியத்தினாலே இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா இந்த பாபங்கள் இந்த ஜென்மாவில் பிறந்ததுனே பாபத்தோடு தானே பிறந்திருக்கோம், எதுக்காக பிறக்கணும்? சும்மா பாபம் வெறும் பிறந்திருக்குமா? காரணமே இல்லாமல் பிறந்திருக்குமானா, காரணம் இல்லாமல்லாம் பிறக்கல, ஏதோ காரணத்தோட தான் பிறந்திருக்கும். எது நடந்தாலும் ஏதோ காரணம் இருக்குது. அப்போ காரணம் து தியேயான்னு சொல்லுவார்கள். யாரிடத்திலே காரணம்னா நலமுடை யாராக இருக்க முடியும்னா காரணம் து தியேயா. காரணம் யாரை நாம் பூஜித்தால், யாரை நாம் வணங்கினால், யாரை நாம் தியானித்தால், யாருடைய திருவடிகளிலே நான் விழுந்தால், யாரிடத்திலே நான் சரணாகதி செய்தால் எனக்கு கொடுக்க முடியுமோ அவனைத்தான் தியானிக்க முடியும். காரணம் தூ தேயா, அவனைத்தான் தியானிக்க முடியும். அப்படி அந்த எம்பெருமானுடைய திருமந்திரத்தை தெரிஞ்சுனுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இவன் எப்படி இருக்கான்? சேஷத்தப்பட்டு கிடக்கிறான், பெருமாள்கிட்ட அடிமை, பெருமாள்கிட்ட அடிமை. சரி, அது அப்படியே வாய் வார்த்தையாக இல்லாமல் மேலே போனமுன்னு அதுக்கு ஒரு பரிணாமம் ஒன்றுமில்ல. அந்த பேர் சொன்னால் மட்டும் போகாது, வெறுனா அவனுக்கு அடிமைன்னு வாயா சொல்ல போறாது. காரியத்தில் காமி அப்படின்னு சொல்லமா இல்லையா? அது எப்படி காரியத்தில் காமிக்கிறதுனா நான் உனக்கு அடிமை என்பதை சரணாகதி செய்து காட்டவன். பெருமாள்கிட்ட போய் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு புத்தி பண்றேன். பிரபத்தியே அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பதிலு கதௌ அப்படிங்கிற தாதுவிலிருந்து புறப்பட்ட பதிலு கதௌ அப்படின்னா நான் நாராயணனுக்கு அடிமை. நாராயணனுக்கு நான் அடி எப்போ தான் மாற்ற போகிறேன், ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடிமை என்பதை புத்தி பண்ணுகிறேன். புத்தி பண்ணுறேன், புத்தி பண்ணாமல் இருந்தால் வராது. அதை தான் என்ன சொல்லுவோம், திருமந்திரத்தினுடைய விளக்கம் விவரணம் தான் என்ன தெரியுமா? திருமந்திரம்னு சொல்லிட்டேன், இப்போ சேஷத்தப்பட்டு கிடக்க வேண்டும், அவனுக்கு நான் அடிமைன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த அவனுக்கு நான் அடிமைன்னு சொல்கிறதை எப்படி நான் காமிக்கணும்? அதை நான் எப்படி சில பேர் சொல்லும்போது ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஐ ஹவ் டு கிவ் பேக் அப்படிங்கிற மாதிரி எப்படி கொடுக்குறது? எப்படி கொடுக்குறதுனா அவர் நான் திருப்பி கொடுக்கணுமே, அவர் எனக்கு நிறைய பண்ணியிருக்கார், நான் அவர் கடன் பட்டிருக்கேன், அவர் நான் எப்படியாவது செஞ்சாகணும், நன்றி கடனை நான் தெரிவித்தாக வேணும். எப்படி பண்ணுறது அப்படின்னா அவர்கிட்ட சரணாகதி பண்ணும். அதான் திருமந்திரத்துக்கு அப்புறம் அதனுடைய விளக்கத்தை எது சொல்லு தெரியுமா?
துவயமகா மந்திரம் சொல்லுகிறது. அதில் தான் நாராயண சரணோ சரணம் பிரபத்திய, ஏன்னா முன்னாடி அடியே சொல்ல எல்லாருமா இருக்கிறதுனால வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நாராயணனிடத்திலே நான் சரணாகதி பண்ணுகிறேன்னு சொல்லிட்டேன், ஏன் சுவாமி பண்ணணும்? அடுத்தது நலமுடை. ஏன் பண்ணணும்? அவருக்கு ஏதோ ஒரு அருகதை இருக்குது, அந்த அருகதை இருக்கிறதுனால தான் அவர்கிட்ட போய் பண்ணுறேன். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் நான் சரணாகதி பண்ணல. பக்கத்தில் ஒரு சுவாமி இருக்கார், வராயங்கார் சுவாமின்னு இருக்கார், இல்லை கோவிந்தங்கார் சுவாமி ஆரோத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் தேவாள் தான் அடி எனக்கு மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு அவர் காலில் போய் விழுந்தேன். அவர் என்னை ஏற இறங்க பார்ப்பார், பார்த்துட்டு பேசவே மாட்டார், ரெடிபடுவார், இவருக்கு ஏதோ ஆயிடுத்து பிராந்தம் ஆயிடுத்த, என் காலில் வந்து விடுறா, இதுக்கு எங்கேயாவது கோயிலில் போய் விடலாம் அப்படின்னு அவரே சொல்லிடுவார், பதிலாக அவரே சொல்லிடுவார். அப்போ அவரிடத்தில் அது இருக்கானா, அந்த சரணாகதி பண்ணுவதுங்கிறது ஆரிடத்தில் செய்ய வேண்டும். சர்வப்பிரகாரியாகவும் இருக்கக்கூடிய நிறைய காரணங்கள் இருக்கணும். மூன்று விதமான காரணங்கள் உண்டு. பெருமாள் சர்வப்பிரகாரியத்திலும் காரணங்களாக, எல்லாத்துக்கும் காரணம், சககாரி காரணமாக இருக்க வேண்டும், எல்லா காரணமாக எம்பெருமான் இருக்க வேண்டும். ஒரு விஷயத்துக்கு இவர் தான் காரணம் சொல்லணும், வேற யாரும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றவராக இருக்கணும். யார் அவர் அப்படின்னா, அதைத்தான் உபனிஷத்துக்கள் சொல்லுகிற பொழுது, எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயந்த பிசபிசந்தி தத்து ஜிக்யாசத் தத் பிரம்மேதி என்னும் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஞ்ச பிரகினோகிதஸ்மை தம்மதேவம் ஆத்ம புத்தி பிரகாஷம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியே என்னும் இப்படின்னு சில வார்த்தைகள்லாம், பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லப்படுது. முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியே, முமுக்ஷு அப்படின்னு சொல்லப்படுகிற நான், மோட்சத்திலே ஆசை இருக்கக்கூடிய நான் யார்கிட்ட போய் சரணாகதி பண்ணுறேன்? யோ பிரம்மாணம், யாரொருத்தர் தன்னுடைய உந்தி கமலத்திலிருந்து பிரம்மாவை படைத்து, முதல்ல பிரம்மாவை படைக்கிறார். தன்னுடைய உந்தி கமலத்திலிருந்து ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ மூன்றாவது பாசுரத்தில், அதாவது திருப்பான் ஆழ்வார், வந்திபாய் வடவேங்கட மகாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவி நனையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேலையனை படைத்ததோரெழில் உந்தி மேல தன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே. எழில் உந்தி மேலது அன்னோ, ரொம்ப அழகான உந்தியாம். ஏன்னா இந்த உலகத்தை எத்தனை தடவை படைச்சிருக்கு அந்த உந்தி, இந்த எம்பெருமான் இந்த பிரம்மாவை படைச்சிருக்காரே. ஒரு முக்கியமான விஷயம், உந்தின்னு சொன்ன உடனே ஷடார் ஞாபகத்து, திருவனந்தபுரத்தில் போய் பார்த்தோன்னா பெருமாள் சைனதிரு கோலத்தில் இருப்பார், மேலே பிரம்மா இருப்பார், தாமர புஷ்பத்தோடு மேலே பிரம்மா இருப்பார். ஆனால் திருவனந்தபுரத்துக்கு அங்கே கிழக்கு பக்கம் தலையை வச்சுன்னு பெருமாள் இந்த பக்கம் திருவடி மேற்கு பக்கம் திருவடி சாத்தின்னுக்காருன்னா திருவாட்டாருன்னு மற்றொரு விதேசர் அங்கே அப்படியே மாறியிருப்பார், மேற்கு தலையை வச்சுட்டு கிழக்கு பக்கம் திருவடி நின்றுருப்பார். அங்கே போய் பார்த்தோம்னா பிரம்மாவே இருக்க மாட்டார், ஏன்னா அவருக்கு முற்பாடு ஏற்பட்டதானே எம்பெருமான். அப்படின்னா ஆதிகேசவ பெருமாள் அவருக்கு திருநாமை, அவருக்கு தொப்பூடு அந்த பக்கத்தில் பெருமாள் பிரம்மாவே இருக்க மாட்டார், அவருக்கு முன்னாடி ஏற்பட்ட பெருமாள். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த எம்பெருமானைத்தான் அந்த எழில் உந்தியை படைக்கிறானே, அந்த எழில் உந்தியிலிருந்து எம்பெருமான் இத்தனை தூரம் படைக்கிறான். அந்த எம்பெருமான் யாருக்கு காரணம் இல்லாமல், வேற ஒரு காரணம் கிடையாது, பெருமாள் தோற்றினாரே இப்படி முன்னாடி போயிட்டே இருக்கும். பெருமாளுக்கு முன்னாடி ஆறா இருக்கான்னா யாருமே இல்லையோ இல்லையோ, அவருக்கு முன்னாடி இவரை இவர் படைச்சார். ஏன்னா முத முதல்ல படைச்சதே யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், யார் ஒருத்தர் தன்னுடைய உந்தி கமலத்திலிருந்து பிரம்மாவை படைத்து அது தொடக்கமாக இந்த உலகத்தை படைத்தார். பிரம்மாதான் முதல்ல, தாம் பெற்றெடுத்த முதல் குழந்தை பிரம்மா தான், சதுர்முகம் பிரம்மான்னு சொல்லுவார். அப்போ அவரை பெற்றெடுத்து, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த யார் ஒருத்தர் பெற்றெடுத்தா முத முதல்ல குழந்தைய இவரை பெற்கிறாரேன்னு சொன்னால் இவர் தான் முத முதல்ல தோப்பனார், அந்த குழந்தையை பிறக்கிறார். இது ஆழ்வாருடைய நான்காம் பத்து பத்தாம் திருவாய்மொழியில் பார்த்தோம்னா, ஒன்னுந்தேவும் உலகமுயிரும் மத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகந்தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தான் புன்னம்போல் மணிமாடனோடு திருக்குறுகூரதனுள் என்ன ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுதிரேன்னு சொல்லுவோம், நாடுமின்னு வச்சுக்கணும். ஏன்னா மத்தை தெய்வம் நாடுதிரே, மத்தை தெய்வம் நாடுதிரேன்னா எல்லாரும் போகிறவங்களே எதுக்கு போகிறோங்கன்னா, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்னு பிரம்மா தொடக்கமாக இவர் தான் படைச்சிருக்கார். ஒன்றும் தெய்வம் உலகம் உயிரும் மத்தும் யாதும் இல்லா அன்னு முடிச்சுட்டார் பாருங்க, யாருமே இல்லை, ஒன்றும் இல்லை, தேவும் இல்லை, மற்றும் இல்லை, யாதும் இல்லை, அன்னைக்கு உத்தரமே கிடையாது. அந்த நேரத்தில் யாதும் இல்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவரலோகோடு
நான்முகன் தொடக்கமாக மற்ற எல்லாரையும் தேவரலோடு உயிர் படைத்தான். எங்கே இருக்கார் அவர்னா, குன்னம்போல் மணிமாடனேடு திருக்குருகூர் அதனுள், குன்னம்போல் மணிமாடனேடு திருக்குருகூர்னு சொல்லப்படுகிற ஆதிப்பிரான். எங்கள் பெருமாள் இருக்கார் இல்லையோ, ஆழ்வார் சமயத்தை ஆதிப்பிரான் சன்னிதியும் தான் அங்கேயே போட்டிருக்கோம். ஆழ்வார் தான் பிரதானம், மதுரகவி ஆழ்வார் வருவான் பெருமாளை சேர்க்க வரு, அதாவது மறுபடியும் மதுரகவி ஆழ்வார் சன்னிதிக்கு உள்ளே வருவான். வந்தாக்கா நேராக போய் ஆதிப்பிரானை சேர்க்க மாட்டாரான், நம்ம ஆழ்வார் சேர்த்துட்டு படுவான். ஏ சோமனா, இவர் தான் எனக்கு எல்லாமே, அன்னையா எத்தனா என்னையான்னு தம்மையான் சடகோபனை நம்பி தான் வேற இல்லை அப்படின்னா, அப்போ நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுகிறே என்று சொல்லும் இல்லையோ, அப்போ அவனிடத்திலே சரணாகதியை அனுட்டிக்க வேண்டும். சரணாகதி எம்பெருமானிடத்தில் சரணாகதியை அனுட்டிக்கணும். அதான் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியம். சரி பண்ணிட்டேன், சரணாகதி பண்ணிட்டேன், பண்ண பிற்பாடு வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு கைங்கரியம் பண்ண முடியும். அதுதான் நாராயணாய நமஹ மஹ, நாராயணாய நமஹ ந ம ந ம, நான் எனக்கு உரியவன் அல்ல, நான் எனக்கு உரியவன் அல்ல, நான் அவனுக்கு உரியவன். எப்போ நான் அவர்கிட்ட போய் நான் சரணாகதி பண்ணிட்டேனோ, அவர்கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டோ வேற இடத்துல போய் எங்கேயானா கேட்க முடியுமோ? முடியாது. ஒருத்தர் சுவாமி இருக்கார், அவர்கிட்ட ரெண்டு வேஷ்டி தான் இருக்குது. அவர்கிட்ட போய் ஒன்று இடுப்பில் இருக்குது, ஒன்று கொடியில் காயுது. அவர்கிட்ட போய் சுவாமி ஒரு வேஷ்டி கொடுங்க, என்கிட்ட வேட்டியே இல்லை அப்படின்னு நக்னையா அனுக்கிறோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோம்னா, அவர் அந்த ஒரு வேளை கொடுக்குற சுபாவம் இருந்ததுன்னா அந்த கொடியில் இருக்கிறது கொடுத்துருவார். அவர்கிட்டே ஒன்று தான் இருக்குது, அவர் என்னம்மா கொடுப்பார்? கொடுக்க முடியாது இல்லையா? கொடுக்க முடியாது, கொடுக்க சக்தி இல்லை, அவ்வளோதான். அதை சக்தியும் இல்லை பிராப்தியும் இல்லை, ரெண்டுமே இல்லை. அதான் நாடுமின் அப்படின்னு சொல்லணும்னா, யாரிடத்திலே உண்டோ அவனிடத்திலே என்ன பிரார்த்திக்க முடியும், யார் கொடுக்கவே முடியாதோ. அது எல்லாரும் ஒவ்வொருத்தராக தேண்டி வந்திருக்கா. திருக்குறுந்தாண்டகத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிற போது, பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை தெரிதொன்னும் முண்டியான் சாபம் தீர்த்த பொருபனோர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சிவேர் மல்லியன்னு மண்டினார் குய்யல் அல்லார் மத்தையார் குய்யலாமேன்னு சொல்லிட்டார்னா, நெத்தி அடி அடிச்சுட்டார். நெத்தி அடினா அதுதான் அடி. அவர் எல்லாரும் இவாவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டம் பட்டுட்டு பெருமாள்கிட்ட போய் கேட்டிருக்கார். ஒருத்தர் பிரம்மாவனுடைய கபாலத்தை தலைய கையில் கிள்ளுட்டார், அதனால கபாலித்தும் பவிஷ்யசின்னு அவருக்கு பாபம் ஓட்டின்ட்டு இருக்கு, மண்ட கபாலம் ஓட்டிகிட்டே இருக்கு. அவர் போய் மோட்சத்தை என்னதுமா கொடுக்க போறார்? பிரம்மாவுக்கோ தான் பிரம்மா படைக்கிறவன் அப்படின்னு பிரஜாபதிங்கிற பெருமை இருக்கிறது, கர்வம் இருக்கிற பொழுது அவர் என்னமா பெருமாள் மோட்சம் கொடுக்க முடியும்? யாருமே மோட்சம் கொடுக்க முடியாது இல்லையோ. இப்படி இருக்கிற பொழுது உலகமேத்தும் கண்டியூர், அந்த இடத்துல முன்னாடி ஒரு திருவம் பார்க்கு பாருங்கோ, உலகமேத்தும்னு வச்சுட்டார் முன்னாடி எல்லாத்துலேயும். உரகமேத்தும் கண்டியூர், உரகமேத்தும் அரங்கம், உரகமேத்தும் கட்சி, உரகமேற்கும் பேர் அப்படின்னு வச்சுக்கணும்னா, அப்போ அவ்வளவு பெருமை இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்தில் என்ன பண்ணணும்? நாராயணாய நமஹ, உனக்கு நான் அடிமைப்பட்டேன்னு கைங்கறத பண்ணோம். அதுதான் துவயமகாமந்திரத்தில் இருக்கக்கூடிய ஏற்றம். சரணாகதி பண்ண மட்டும் போகிறது, கைங்கரியம் நான் எனக்கு உரியவன் அல்லேனுங்கிறது தெரியணும். அப்போ நான் எனக்கு உரியவன் அல்லேன்னு தெரிஞ்ச பிற்பாடு வேற மனசில் என்ன புத்தி ஓடணும் உனக்கு அப்படின்னா, இது கிருஷ்ண சரம ஸ்லோகத்தில் சொன்னது, சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜா அஹம் த்வா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா. கண்ணன் கீதையிலே தெரிவித்தார், தேர்தட்டில் உட்கார்ந்துருக்கார், நெஞ்ச நிமித்தி சொல்கிறார், சர்வதர்மான் பரித்யஜ. இது சுவாமி இதுக்கு முன்னாடி திருமந்திரம் ஏகப்பட்ட நிறைய சாஸ்திரங்கள்லாம் சொன்னீர், அது வேற 18 அத்தியாயம் சொல்லியிருக்கார். உட்காத்தி வச்சு, அவனை உட்காத்தி வச்சு விடமாட்டேன் விடமாட்டேன்னு மேலே ஏற்றி உட்காச்சி விட்டு இங்கே போட்டார், கதவை மாட்டி விட்டார், கீழே இறங்க முடியாது. அவன் மேலே உட்காந்துருக்காரு இல்லை, மேலே அர்ஜுனா, அதாவது ரத்தியானவன் மேலே இருக்கிறான், சாரதியானவன் கீழே இருக்கிறான். எப்படி இருக்கணும்? சுவாமியாக இருக்கிறவன் மேலே இருக்கணும், கண்ணன் மேலே இருக்கணும், கேட்குறவன் இல்லை பா, கேட்குறவா எங்கே இருப்பா அப்படின்னா கீழே இருக்கா, சொல்கிறவா எங்கே இருக்கானா மேலே இருக்கானா, பெருமாள் கீழே உட்காந்துருக்கா, அவன் மேலே மாறி இருக்கு, மாறாட்டமாக இருக்கு. ஜீவாத்மா மேலே உட்காந்துருக்கான், பரமாத்மா கீழே உட்காந்துருக்குன்னா அவனோட கால் வந்து அர்ஜுனனுடைய கால் எம்பெருமானுடைய தோளாப்படையில் வந்து படுது. இப்படி நடக்குமான்னா, எம்பெருமான் எவ்வளவு எளியவன்கிறத காண்பிக்கிறான். தான் பாண்டவ தூதனாக அவதரித்து ஒன்றுமில்லை, அவர்களுக்காக அத்தனை பாடுபட்டேன் என்பதை காண்பிக்கிறான். எவ்வளவு சௌலபியம் என்ன, சௌசீல்யம் என்ன, வாத்சல்யம் என்ன, எத்தனையோ அனந்தமான கல்யாண குணங்கள் இருக்கக்கூடிய எம்பெருமான், அவன் குணம் இல்லாதவன் அல்ல, குணம் அனைத்து குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவங்கிறது தான் நலமுடை. அப்படி எம்பெருமான் அவனுக்கு உபதேசம் பண்ணுறான், எல்லா தர்மத்தையும் விட்டுடு. 18 அத்தியாயத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு பகவத்கீதையில், 18 அத்தியாயத்தை சொல்லிவிட்டு 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம் இது.
இதுக்கு மேலேயும் சில இருக்குது. ஆனால் சரமம்னு சொன்னான், சரமம்னா கடைசின்னு அர்த்தம். ஆனால் கடைசி இது ஸ்லோகமே இல்லையேன்னா சொல்கிற விஷயம் என்னதுக்காக தெரியுமா? உபாயமானது கடைசியான உபாயம். என்ன வழி சொல்லியிருக்கார்? வழி வந்து எம்பெருமானை போய் சேர்வதற்குங்கிறதா தானே கடைசி. எம்பெருமானுடைய திருவடியை போய் சேர்வதுங்கிறது தான் கடைசி. அந்த கடைசியான உபாயத்தை சொன்னபடினாலே சரம ஸ்லோகம். எல்லாம் கீழே கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரணாகதி எல்லாத்தையும் பிரபத்தி எல்லாத்தையும் சொல்லிவிடும், எல்லாத்தையும் விடுனார். விடணுன்னா இவங்க தூக்கிவார் கொடுத்து இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் மங்கு 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 நீ இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு அத்தையும் விடுங்கிறியே அப்படின்னா இதெல்லாம் உனக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு சங்கடமாக இருக்கும் அர்ஜுனா, உன்னால் முடியாது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் பண்ணேங்கிறத நினச்சிக்காத, என் திருவடியில் விட்டுடும். பாபமோ புண்ணியமோ என்னுடைய திருவடிகளிலே வந்து சேரும். எம்பெருமான் சர்வதர்மான் பரித்தியஜனா விட்டுடுன்னு அர்த்தம், தியாகம் பண்ணிவிடுன்னு அர்த்தம். பரித்தியஜ மாம் ஏகம் சரணம், என் ஒருவனையே தஞ்சமாக பத்து. என் ஒருவனையேன்னு சொல்ல போதே நலமுடை நாடுதான். யாரை நாடுமே எம்பெருமான நாடுமேங்கிறதுக்கு சொல்லிட்டோம். நலமுடைனா இன்னாரத்தான் நான் பத்த முடியும், வேற யாரையும் பத்த முடியாது இல்லை. ஏன்னா அவரிடத்திலே அதற்கு சாமர்த்தியம் இல்லை, அவருக்கு நியமன சாமர்த்தியம் இல்லை, அவருக்கு ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜசுக்கள்னு சொல்லப்படுகிற நியமன சாமர்த்தியம் இல்லை, ஈசனசீலோ நாராயணஹான்னு சொல்லப்படுகிற ஈசன சாமர்த்தியம் இல்லை. அப்படி இருக்கிறதுனால தான் அவரை நலமுடை அப்படின்னு சொல்கிறோம். பரிஜஜ மாம் ஏகம், என் ஒருவனைன்னு சொல்லலை, என் ஒருவனையேன்னு சொன்னார். என் ஒருவனைன்னு சொல்லியிருந்தோம்னா என் ஒருவனை பக்கத்தில் இருக்கிறவனை இன்னொருத்தவனை அவனை இவனை என்ன சொல்லலாம்? மாம் ஏகம் என் ஒருவனையே. அங்கேயும் பாருங்க ஆழ்வாருடைய பாஷத்தில், ஒன்னும் தேவும் உலகம் இருமத்தும் அதுமில்லாமன் ஆன்முகன் தன்னோட தேவரோடு உயிர் படைத்தான் பொன்னம்போல் மணிமாடனோட திருக்குரு கூறுதலும் என்ன ஆதிப்பிரான் நிற்க நிற்க அப்படின்னா அவரையே நின்றுருக்காரு, நீயே வேற எங்கேயும் போகிற நிற்க. மத்தை தெய்வம் நாடுகிற ஆண்டாள் சொன்னபோது நாராயண நீ நமக்கே, நான் ரெண்டு இடத்துல போட்டான் ஏவகாரத்தை போட்டதே பார்த்தோம்னா நாராயணன் நமக்கு பறை தருவான்னு சொல்லியிருந்தா வேற ஆறு ஒருத்தர் கூட பற தருவார்னு அர்த்தம். ஆனால் சொல்ல பாருங்க நாராயணனேன்னு சொன்னான். அதுதான் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சைகளை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய்ப்படுத்தாளை ஆஞ்சாலை பத்தியுடன் நாளும் படுத்தாய் மனமே மகிழ்ந்துன்னு மாமனிகள் சாதித்தது எதுக்குன்னா அந்த நறுக்கு தெரிச்சாப்புல சொல்லணுமோ இல்லையோ. இப்போ ஆழ்வார் திருமந்திரத்தை பத்து பாஷுரம் சொன்னார், சொல்லிட்டு விட்டாரா? நாராயணா என்னன்னாவும் நாராயணா என்னன்னாவும் பத்து பாஷுரம் சொன்னார், விடலையே. பெரிய திருமொழி முழுக்க அர்ச்சாவதார பிரதீசங்கள் பூரா மங்களாசனம் பண்ணார். இவ ஆண்டாள் ரொம்ப குறைச்சலாக தான் மங்களாசாசனம், பிருந்தாவனமே கண்டோமே சொன்னான். ஆனால் குறைச்சலான மங்களாசாசனங்கள் திவதேசங்களுக்கு பண்ணியிருந்தாலும் கூட தான் சொன்னது மொதோ பாசுரம், மொதோ பாசுரத்தையும் சொல்லி முடிச்சுட்டான். இதுக்கு மேலே வே வார்த்தையே வேண்டாம், நாராயணனே நமக்கே பரதருவான் முடிஞ்சு போச்சு நலமுடை அப்படின்னு சொல்லிருக்கணும்னா. அப்போ அவ்வளவு தூரம் இருக்கக்கூடியதான எம்பெருமானை சொல்லணும்னா அவனே சர்வதர்மான் பரித்தஜ மாமே கம்சரணம் பிரஜ அகம் நான் தான் அகம்னு சொன்னார். மாம்ங்கிறதும் அதே அர்த்தம்தான், அகம்னாலும் அதே அர்த்தம்தான். முதல்ல மாம்னு சொன்னார், பின்னாடி அகம்னு சொல்லிட்டார். ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தானே, இவர் எதுக்கு இப்படி மாற்றி சொல்கிறார்? பெருமாள் ஒரே அர்த்தம், ஒரே வார்த்தையில் ரெண்டு பக்கம் மாம் ஏகம் அகம்னு சொல்கிறாரேன்னா மாம்னு சொன்னது பெருமானுக்கு இருக்கக்கூடிய எளிமையை காட்டுகிறது, அதுக்கு சௌலபியம்ங்கிற கல்யாண குணத்தை காண்பிக்கிறது. சௌலபியம்னு நம்ம எப்போ சொன்னோமோ நலமுடை, ஏன்னா அவனை தான் அணுக முடியும். நலமுடை நாரணனை அணுகினம் நாமுன்னு ஆழ்வார் பாசுரம் சொல்லியோ மொதபத்திலே, நலமுடன் நான் நாரணனை நான் அணுகினோம். எவன் எருவன் எவனுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி படைத்து என்னை பக்கத்திலே அணுக விடுகிறானோ அவனை தான் நம்ம பார்க்க முடியும். என் பக்கத்திலே வரவிட்டேன்னு பண்ணுறேன் பார் அப்படின்னு சொன்னால் அவன் பக்கத்தில் ஆறு போவான் அறாவுத்தர். ஆ அதெல்லாம் ஒன்றும் கேட்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லப்படாது, அப்படிலாம் சொல்லப்படாது, இப்படி விரட்டிகிட்டே இருந்தோம்னா அவன் பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுவான். அப்போ எம்பெருமான் எப்படி இருக்கான்? சௌரபியத்தோடு, நீர்மையோடு, எளிமையோடு, சௌசீல்யத்தோடு, எந்த கல்யாண குணங்கள் எல்லாத்துக்கும் கொள்கலமாக இருப்பிடமாக. ஆனால் அதுக்காக அவர் வந்து கையாலாகாதவர் அல்ல. பெருமாளை சொல்கிறபோது சூர்பனகம் சொன்னாலும் இல்லையோ, தருணோ ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ சிரகட்டாஜினாம்பரோன்னு ஒரு ஸ்லோக ராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில் அது சொல்கிறா. தருணோ ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோன்னு சொன்னா. இது யார் சொல்கிறான்னா சூர்பனக மூக்கறுபட்டதுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்கான். யாரை பற்றி? ராமனை பற்றி சொல்கிறான்.
எவ்வளவு அழகா இருக்கான் தெரியுமா? என் மூக்கர்த்தவம். எவ்வளோ அழகாக இருக்கான் தெரியுமா? சுகுமாரனாக இருக்க தெரியுமா? என் மூக்கர்த்தவம். கண் எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? என் மூக்கர்த்தவம். எவ்வளோ ஒசரமாக இருக்கான் தெரியுமா? என் மூக்கர்த்தவம். இப்படிலாம் நம்ம சொல்லுமா? நன்னா இருந்தாலே நம்ம திட்டி தீத்துருவோம். நம்ம சுபாவம் தான், ஒருத்தர் நன்னா இருந்தாலுமே கூட அவளை நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, கரிச்சு கொட்டிடுவோம். ஆனால் அவ என்ன சொன்னால், மூக்கறுப்பட்ட பிற்பாடும் சொல்லிட்டு இருக்கா, கொண்டாடிட்டு இருக்கா அவனை. ஏன்னா அவன் நலமுடை. ஏன்னா அவனிடத்தில் அத்தனை சாமர்த்தியங்களும் உண்டு. அதுக்காக அவன் கையாலாகாதவன் அல்ல எம்பெருமான், ஒரு ஆட்டுவாணியன் அல்லன்னு தெரிவித்தார். இது ஆடு போயிட்டு இருக்கும், இப்படி குச்சிப்படனா அது இப்படி போகும், இப்படி போகும், இந்த பக்கம் குச்சிப்படனா அப்படி போகும், அந்த பக்கம் அப்படி இல்லை. பெருமாள் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய ரட்சக சுபாவம் படைத்தவன் எம்பெருமான். அப்படி இருக்கிறதுனால தான் அவனை நலமுடைன்னு சொல்லுகிறோம், அவனை நாடுகிறோம்னு சொல்லுகிறோம். அப்பேற்பட்டதான எம்பெருமான் எடுத்து சொல்கிறான், மா அகம் துவா சர்வ பாபேபியோ அகம். இது மேன்மையை குறிக்கிற சப்தம். மாம்னு சொன்னது எளிமையை குறிக்கிற சப்தம். மாம்னு சொன்னால் எளிமை, அகம்னு சொன்னால் பெருமை, மேன்மை. பரம்னு சொல்லப்படுகிற பெருமை, பரமதத்தில் இருக்கக்கூடியவனுக்கு மேன்மை உண்டு. கிருஷ்ணாவதாரம்னு சொன்னால் எளிமை உண்டு. எளிமைன்னு சொன்னால் மாம்னு வச்சுக்கோங்க, பரமதநாதன்னு சொன்னால் அகம்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கலாமா? இதைத்தான் பிள்ளை வராரியந்தனுடைய சீசக்தியில் ரொம்ப அத்திய ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை சொல்கிறார். கையும் உழவுகோலும் பிடித்த சிறிவாய்க்கயிறும் சேனா தூளி தூசரிதமான தெருக்குடலும் தெருக்கு கீழே நாத்தின திருவடிகளுமாக இருக்கிற சாரத்திய வேஷத்தையே மாமென்று காட்டுகிறான்னு தெரிவித்தார். அதி ஆச்சரியமான சூழ்நிலை. எப்படி இருக்கான்? கையும் உழவுகோலும் பிடித்த சிறுவாய்க்கயிறும் சேனா தூளி தூசரிதமான தெருக்குடலும் தெருக்கு கீழே நாத்தின திருவடிகளுமாக இருக்கிற சாரத்த வேஷத்தையே மாமென்று காட்டுகிறான்னு தெரிவித்தார். அத்தியா பெருமாள் கையில் ஒரு சின்ன கோல், உழவுகோல். அந்த அந்த குதிரையை எப்படி அப்படி ஓட்டுறது? கையும் உழவுகோலும் பிடித்த சிறுவாய்க்கயிறும், அது பசுமாட்டுக்குன்னு வச்சுக்கலாம், குதிரைக்குன்னு வச்சுக்கலாம், பிடித்த சிறுவாய்க்கயிறும். இது தேர்தட்டுக்கு இருக்கிறதுனால குதிரைக்கு. சேனா தூளி தூசரிதமான திருக்குடலும் தேர முன்னு மின்னும் பின்னாடி முன்னணி பின்னாடி அர்ஜுனன் உம் உம் அப்படிங்கிறான். இங்கே போங்கிறான், அங்கே போங்கிறான், அங்கே போங்கிறான், அங்கே எல்லா இடத்துக்கும் பெருமாள் போயிட்டே இருக்கார். அப்படி போகிறதுனாலே அவனுடைய குழக்கற்றைகளிலே பூனித்தொழுவின் இருப்புக்கு புழுதியடைந்த உண்மேனி சிறு குழந்தையாக இருக்கிற போது தான் 60 வயசு திருநட்சத்திரத்துக்கு வேறுபாடுத்தாலும் ஒரு சவாத்திய சம்சாரியாக இருக்கக்கூடியவன் இங்கும் அங்கும் ஓடச் சொன்னான் தான் ஓட்டினான் இல்லையோ, அவனுக்கு இருக்கக்கூடிய திருமேனியிலே சேனாதூளி தூசரிதமான திருக்குழலும் தேழுக்கு கீழே நாட்டின திருவடிகளுமாய் இருக்கிற சாரதி வேஷம், தான் பாண்டவ தூதனாக தேருக்கு கீழே அவன் வச்சிருக்கிற அந்த திருவடி இருக்கோ அமுத்தின்றிருக்கணும், அது சாரத்திய வேஷத்தையே மாமென்னு காட்டுகிறான். அப்படின்னா மாம்ங்கிறது எளிமை, அகங்கிறது பெருமை மேன்மை. அதைத்தான் அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மஹாசுஜா. அகம் துவா சர்வ பாபேபியோ, நான் தான் இந்த மோக்ஷத்தையே கொடுக்க போகிறேன், எல்லாத்தையும் தர்மத்தை எல்லாத்தையும் விட்டுடுனார். நம்ம உடனே சொன்னோம், ஒரு அறிவிலி எழுந்திருந்து சொன்னால் சரி பெருமாள் சந்தியாவந்தனத்தை உடச் சொல்லுட்டார் அப்படின்னு சொன்னான். அதல்ல இல்லையோ, சர்வதர்மான் பரித்தியஜிக்கு அர்த்தம் சந்தியாவந்தனத்தை விடுன்னு அர்த்தம் அல்ல, அது பண்டே தான் இருக்கணும். எதுக்காக சொல்லேன்னா, எம்பெருமானார் 120 திருநட்சத்திரங்களிலே, எம்பெருமானார் தான் வாழ்ந்த காலத்திலே 120 திருநட்சத்திரங்களில் தள்ளாத வயலும் வடதிருக்காவேரிக்கு தோல் தாங்கலாக போகிறான். போய் சுவாமி அர்க்யப்பிரதானத்தை விட்டுட்டு வரணுமா? ஆதிசேஷனுடைய அபராவதாரம் அவருக்கு ஒரு நாளும் ஒரு பாவம் தீண்டாது. ஆனால் அவரை அன்று போய் விடணும்னா தான் எடுத்துக்கொண்ட ஆசிரம ஸ்வீகாரம் அது, தான் சந்யாச ஆசிரம ஸ்வீகாரத்தை எடுத்துக்கொண்டோ இந்த, ஏன்னா நாளைக்கு நம்மளை பார்த்து ராமானுஜரே விடலையான்னு சொல்லுவான் இங்கே இருக்கிறவன் இல்லையா, சொல்லுவானோ இல்லையா, ராமானுஜரே வயசாகிடுதான் அதனால் விடலையா, அதனால் வயசான நம்மளும் விடவாடான்னு இவன் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லிப்பான். சொல்லணுமோ இல்லையோ, நம்ம சொல்லாத போதே சொன்னேங்கிறோம், ஒருவேளை அது வேற பட்டோல கொண்டு இருந்தால் சொல்லவே சொல்ல போகிறோம், நமக்கு இருக்கிற சாமர்த்தியமும் இல்லையோ. அப்போ அவ்வளவு தூரம் இருக்கேன்னா அகம் தா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா. எல்லாத்தையும் விட்டுடு, என்னையே சாட்சாத் தர்மமாக பத்துன்னு ஒருத்தர் நெஞ்சனுக்குத்த சொல்லணும்னா நலமுடையாக இருந்தால் அன்னைக்கே சொல்ல முடியாது. அப்போ நாடுமின் யாரை நம்பணும் அப்படின்னா நலமுடை நார, அதுக்காக தான் ஆழ்வார் இந்த 10 பாசுரங்களில் நாராயணாயன் நாமம்
ஆவியே அமுதே இரணனை விரிகி அவரவர் மனமுல துணையா பாவியே நுணராதெத்தன பகலும் பழுது போய் ஒழிந்தன அந்நாள்கள் துவிசேரன்னம் துணையிடும் புணரும் சூழ்புணர் குழந்தையே தொழுது என் நாவினாலுயே நான் கண்டுகொண்டே நாராயணாய என்னும் நாமம் என்று தெரிவித்தார். அப்ப நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம்னு பாசுரம் தோறும் சொன்னார். அப்ப இந்த நாராயணாங்கிற சொன்னது மற்றொரு பதிகம் திருக்கண்ணபுரத்துக்காக நின் திருவெட்டெடுத்தும் கத்து உத்ததும் உன் அடியார்க்கடிமைனார். எதுக்காக சொன்ன சேஷத்துவம் எப்ப சித்திக்கும் திருமந்திரத்தினுடைய அர்த்தம் புரிந்தால் அன்னைக்கு முமுட்சுப்படிங்கிறது அதுதான். முமுட்சுப்படின்னு பிள்ளை லோகாச்சாரியர் அனுபவம் கொடுத்துருக்காரே கிரந்தம் அட்டாதச கிரந்தங்கள்ல முமுட்சுப்படின்னு ஒரு கிரந்தம், அது திருமந்திரார்த்தம்னே தான் சொல்லப்படுகிறது. அதுக்கு பேரே திருமந்திரார்த்தம் தான். வியாக்கியானங்கள் பல மகனீயர்கள் மனோள மகன்கள் சாதிச்சிருக்கார். அப்போ திருமந்திரார்த்தம்னு சொன்னால் முமுட்சுக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று ரகசங்கள் திருமந்திரம் ஒன்று, துவயம் ஒன்று, சர்வஸ்லோகம் ஒன்று. அப்படி அதில் சொல்லி தான் இவர் என்ன சொல்லிட்டுருக்கா, அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே நான் பற்ற வேண்டும், அவனை சரணாகதி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஆஹா, நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்ன. இது வரைக்கும் அவர் திருமங்கையாழ்வார் என்ன பண்ணியிருந்தாரன்னா மன்னனாக இருந்தவர் ஆழ்வாராகிறாருங்கிற சப்தம் வந்தது இல்லையோ, அதுக்கு என்ன அர்த்தம்னா இது நாள் வரைக்கும் திருமங்கையாழ்வார் மன்னன் திருமங்க மன்னன் என்ன பண்ணாரானா தன்னுடைய ஆத்மாவை வெயிலிலே வைத்தார். இது வரைக்கும் வெயிலில் வச்சுட்டாராம் ஆற ஆத்மாவை, திருமங்க மன்னன் இருக்காரோ இல்லையோ அவரோட ஆத்மாவை கொண்டு வெயிலில் வச்சுட்டாராம், தேகத்தை நிழலிலே வைத்தார் ஒருவர் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். மொதல் பாசுரத்துக்கு வாடினேன் வாடினா என்ன வாடினேன்னா வாட்டம் எத்தனை தடவை விஷயப்பிரபன்னாக வாழ்ந்து தானும் எத்தனை வாடிருக்கோம்னா ஒவ்வொரு துர்கா வாழ்க்கு ஓய்வு பெற்றதுக்கப்புறம் சில பேருக்கு கொஞ்சம் விஷயங்கள் ஞானங்கள்லாம் கற்றுக்கணும்னு தெரியும். சில பேருக்கு சிறு குழந்தைகளை ஒரு ஆண்டாளை போல் எல்லோரும் இருந்துட முடியுமா, இல்லை ஒரு ஆழ்வார்களை போல் எல்லோரும் இருந்துட முடியுமானா முடியாது. ஏதோ சம்சாரமன்றத்தில் இருக்கும், சம்சாரத்தில் என்னென்னலாம் கட்டமோ இருக்குது. அதுவும் சுவாமி சாதிச்சிருக்கார், சம்சாரிகள் தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து அது இழந்தோம் என்கிற இழவுமன்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடர்களே விழுந்து நோவுபட சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே அவர்கள் தன்னை அறிந்து கரமரம் சேரும்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் இருந்து திருமந்திரத்தை வெளியிட்டருளினான்னு அங்கே பத்ரிகாசிரமத்தில் எபெருமான் தானும் உபதேசம் பண்ணான்னு இதே பிள்ளை உலகாரியத்தனுடைய மூக்ஷப்படியில் ஆரம்பத்திலே சாதிக்கிறார். அப்படி அது பத்ரிநாராயணனாகத்தானும் நரநாரணனாய் உலகத்தரனூர் சிங்காம விரித்தான்னு தெரிவித்தார். நர நாரணனாய் அங்கேயும் வரும் நாராயணன் சொல்லப்படலை, நர நாரணனாய் உலகத்து அரணூர் சிங்காமை விரித்தான் எல்லாருக்கும் சொன்னார். நரநாரணனாய் உலகத்தரனூர் சிங்காம விரித்தான். அதே போல திருக்கண்டபுரத்தை மங்களா இங்கே பெருமாள்கிட்ட சமாஷணத்தை பெற்றுவிட்டார். திருமங்கை ஆழ்வார் சமாஷணத்தை பெற்றுவிட்டார். பெத்துனுட்டு அதோட அர்த்தத்தை கேட்டுக்கணும் எங்கே போய் கேட்கறது அப்படின்னா அங்கே போய் திருக்கண்ணபுரத்தில் போய் கேட்டான் பெருமாள்கிட்ட. திருக்கண்ணவங்க அங்கிட்ட போய் கேட்டா பெருமாள்கிட்ட கேட்டு பாசுரங்கள்லாம் ஏன்னா எட்டாம் பத்து பூரா திருவங்க திருக்கண்ணபுரத்துக்காக அவங்களா சாதனும் அங்கே பண்ண சிலையில் அங்கு ஒன்னாழி தென்படாதன் அஞ்சங்கம் இங்கின்னாளாங்கிற நூறு பாசுரங்கள் மங்களாசாதனம் பண்ணார். திருவரங்கத்துக்கு ஐம்பது தான், திருவரங்கத்துக்கு ஐம்பதே பாசுரம். திருமங்கை ஏழை ஏதலங்கள் மகனாது இறங்கின்னு ஆரம்பிச்சு அது முன்னாடி ஒரு பத்து பதியத்துலேருந்து ஆரம்பிச்சோம்னா ஐம்பது பாசுரம். ஆனால் திருக்கண்ணபுரத்துக்கு நூறு பாசுரம். ஏன் சுவாமி நான் ஆச்சாரியனோலையோ சம்பாவனை ரெட்ட சம்பாவனை அதனால் பட்டார் நிறைய பாசுரம் பட்டார். அங்கே நின் திருவெட்டெடுத்தும் கத்து உத்ததும் உன் அடியார்க்கடிவி திருக்கண்ணபுரத்துறையம்மானேன்னு சொல்கிறார். ஏன்னா திருவந்திரத்தை தெரிஞ்சுட்டோம்னா என்ன சொல்லுவோம்மா அப்படின்னா உற்றதும் உன் அடியார்க்கடிமை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ சேஷத்துவம் சித்திக்க வேண்டும். திருமந்திரத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு நமஹா நாராயணாயங்கிற பதம் ஏன்னா எட்டெழுத்தாய் மூணு அக்ஷரமா எட்டெழுத்து இருக்கு, எட்டெழுத்து நமஹா நாராயணாய பிரணவத்தை சொல்லலை அடியேன். அப்போ எட்டெழுத்தும் மூன்று பதமாக இருக்கிறதே அந்த திருமந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கணும்னா சேஷத்துவம் இருக்க வேண்டும். அந்த சேஷத்துவம் இருந்தால் தான் ஸ்வரூபம் இருக்குன்னு அர்த்தம். சேஷத்துவம் இல்லாத போது ஸ்வரூபம் இல்லை, சேஷத்துவம் இல்லைன்னா ஸ்வரூபமே இல்லைன்னு அர்த்தம். இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் துளியும் இல்லை அவனுக்கு கூடாது. அப்போ திருவெட்டெடுத்த நான் கத்துன்னு இருக்கேன் திருமந்திரத்தை நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னா எப்படி இருப்பானா, உனக்கு அடிமை இல்லை பெருமாள், உன்னை அடியவனுக்கு அடிமை. எப்படி உன்னுடைய அடியவனுக்கு அடிமை? சரி நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பெருமாளே பெருமாள் தான் எல்லாம், பெருமாள் தான் எல்லாம். ஒரு பாகவதனே ஒன்றுமில்லை ஒன்ன மாதிரியே பிறந்திருக்கான்,
உன்ன மாதிரியே சாப்பிட்றான், உன்ன மாதிரியே உடுத்திக்கிறான், உன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிறான், உன்ன மாதிரியே குழந்த பிறந்துடா, பஞ்ச பாஞ்ச பௌதிகங்களோடு இருக்கக்கூடிய உன மாதிரியே வாழக்கூடிய ஒருத்தனையே உன்னால் புரிஞ்சுக்க முடியல. சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை போய் உன்னால் என்னமா புரிஞ்சுக்க போகிறேன், முடியுமா? முடியாது இல்லையா? அப்படி பார்த்தோம்னா இவனுக்கு சேஷத்தமே இல்லாமல் போய்விடுகிறது. ஆழ்வார் என்ன சொன்னார், இதைத்தான் இந்த பத்து பாசுரங்களில் திருமந்திரத்தினுடைய பெருமையாக சொல்லி ஒரு இடத்துல சொல்றார், புலந்தரம் என்கிறபடியே எல்லா அபேட்சிதங்களையும் கொடுக்கும். புலந்தரும் செல்வம் தந்திரம் அடியார் படுதுகிறாயிரையெல்லாம் நலந்தர செய்யின் நிழ்வு செம்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மத்துந்தந்திரம் பெத்ததாயினும் ஆயிரம் செய்யும் நலந்தரும் சொல்ல நான் கண்டுகொண்டே நாராயணாயன் நாமம் அப்படின்னு குலந்தரும் அப்படின்னா நம்மள தான் தெரிவிப்பிறான். குலந்தரும்னா ஒரு முரட்டு திருப்பதியிலே சேஷத்தம் என்ன என்று எண்ணாமல் தெரியாமல் இருந்தக்கூடிய அடியனை உனக்கடிமையாக்கி இருக்கக்கூடிய ஒரு குலத்தை பெற்று தந்ததுன்னு சொல்லுகிறான். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு சேஷத்தம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தது, உனக்கு சேஷப்பட்டு கிடக்க வேணும் என்று எனக்கு புரிய வைத்தாயனி அப்பேற்பட்ட ஒரு குலத்தை கொடுத்தாயே குலந்தரும் அப்படின்னு நம்மள தானும் சொல்ல வேணும் என்னால், ஆஹா புலந்தரும் செல்வம் தந்திடும், என்ன கைங்கட்டத்து செல்வத்தையே கொடுக்கும், பெற்றதாயினும் ஆயின செய்யும், பெற்ற தாயக்காட்டிலும் கொடுக்க வல்லதாக இருக்கக்கூடியவன் எம்பெருமா, மாதா நாராயணா, பிதா நாராயணா, பிராதா நாராயணா, சர்வம் நாராயணா, சுக்ருது நாராயணஹானா, எல்லா சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் எல்லா தாய் தந்தையரும் எல்லாம் அவரே இனி ஆவாரே என்னும் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் நீயாய் நீ நின்னவாறு இவையன்ன நாயங்களே என்று ஆழ்வார் தெரிவித்தது போல எல்லா விதமான பந்துவாகவும் இருக்கக்கூடியதான எம்பெருமான் என்ன பண்ணுறான், அவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாங்கிற பத்து பாசுரத்தில் தான் கொடுத்தார் கொடுத்தார் கொடுத்தார்னா அத்தனை தூரம் நாராயணா என்ன நாமங்கிற அந்த திருமந்திரத்தினுடைய பெருமையை மொதல் பத்து பாசத்திலே கொடுத்ததான பெருமை திருமங்கையாழ்வாரை சாரும். அந்த திருமங்கையாழ்வார் நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராயன் ஆரிடர நீக்காய் திருமடல சாய்த்தார், நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் என்ன நாராயணா ஓன் அலறுகிறது. பரமாபதமா பரமாபதமன்னா அபர்ணா மனசா சித்தைய ஹரின்னு சொல்லிட்டு என்ன உம்பரால் அரியலாக ஒளிவுளார் ஆணைக்காகி செம்புலால் உண்டுமாள் முதலமே சீறி வந்தா நம்பரமாயதுண்டே நாய்களோம் சிறுமையோராம் என்று தானும் தொண்டரடிப்படி ஆழ்வார் சாதித்தற்பனா அந்த நாராயணாங்கிற திருநாமம் அத்தனை தூரம் முக்கியம் அப்படிங்கிறத எப்படி சொல்றது? வேதம் சொல்லுகிறது, இத்தை ஆழ்வ இத்தை வேதங்களும் ரிஷிகளும் ஆழ்வார்களும் அஜாத்தியர்களும் விரும்பினார்கள். இத்தை வேதங்களும் ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் விரும்பினார்கள். ஏன்னா அந்த காயத்ரி விஷ்ணு காயத்ரின்னு சொல்லுவோம், அது சொல்லும்போது இந்த காயத்ரியில் விஷ்ணுவும் இருக்கு வாசுதேவனும் இருக்கு நாராயணமும் இருக்கு. சொல்லும்போது விஷ்ணு காயத்ரி சொல்ல முடியும், நாராயணாய தீமகே தன்னோ விட்டு பிரஜோதயாதுன்னு சொல்லுகிற மந்திரத்தில் வாசுதேவாயாங்கிற மந்திரமும் இருக்கு, விஷ்ணுங்கிற மந்திரமும் இருக்கு, நாராயணாங்கிற மந்திரமும் இருக்கு. ஆனால் மற்ற ரெண்டு இருக்கும் இல்லையோ, வாசுதேவா துவாசாட்சரின்னு சொல்லுவோம், விஷ்ணு காயத்ரின்னு சொல்லுவோம், அதுக்கெல்லாம் மற்ற இரண்டுக்கும் அசிட்ட பரிகிரகம் அப்படின்னா அதுக்கு ஒரு பூர்த்தி கிடையாது. சர்வத்திர வசதி வாசுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறவன்னு சொன்னாலுமே கூட அதை திருமந்திரமாக சொல்வது கிடையாது. அதை திருமந்திரம்னு அத்தை சொல்ல வாசுதேவன்கிற பேர் வசுதேவனுக்கு பிள்ளையாக பிறந்தபடியினாலும் சர்வ எல்லா இடங்களிலும் வசித்திருக்கிறபடியினாலே வாசுதேவன்கிற பேரே தவிர இந்த நாராயணாங்கிற திருநாமம் இருக்கோ இல்லையோ அந்த திருநாமத்துக்கு என்ன பெருமைன்னா அது சொல்கிற போதே எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறது ஒன்றும், நாரங்களுக்கு அயனமாக இருக்கக்கூடியதுன்னு ஒன்றும், மற்றொன்று அந்த அயனங்களிலே தான் தன்னை முழுவதுமாக நிரப்பித்து கொண்டிருக்கிறேங்கிறது ஒன்று. ரெண்டாவது ரெண்டும் தேர்த்தம் இருக்குது, தேர்த்தத்தில் உப்பு கலந்துட்டோம்னா பூர வியாபிச்சிருக்கும், தனியாக உப்பு இருக்காது, தேர்த்தம் தனியாக இருக்காது, ரெண்டு சேர்ந்துருக்கும். அது மாதிரி எம்பெருமான் எல்லா இடங்களிலும் வியாபித்து அதோடு கலந்து கரந்த சில இடந்தோறும் கரந்தெங்கும் பரந்துளன்னு ஆழ்வார் தெரிவித்தது போல நாராயணாங்கிறது அவன் எல்லா இடங்களிலும் பறந்திருக்கிறபடினாலே அத்தனை பெருமை உண்டு. அதனால தான் இது அத்தை வேதங்களும்
ஆத்மம்னு சொல்லிட்டோம். வேதங்கள்னு சொன்னால் அது எவ்வளவோ சொல்லுது. ஏகோகவை நாராயணாசீது நம் பிரம்மா நேசானஹா நேமேத்யவா பிரதீன நட்சத்திராணின்னு மகோ உபனிஷத்து சொல்லுகின்றது. நாராயண பரபிரம்மம் தத்தம் நாராயண பரஹா நாராயண பதோஜோதிர் ஆத்மா நாராயண பரஹான்னு சொல்லுகிறது. அப்படி எவ்வளவு எல்லாவற்றுக்கும் பரமமாக இருக்கக்கூடியவன் நாராயணன். வேற எங்கேயும் வாசுதேவனை பற்றியோ விஷ்ணுவை பற்றியோ அப்படி சொல்லலை. நாராயண பரபிரம்மம் தத்தம் நாராயண பரஹா நாராயண பரோஜோதினாத்மா நாராயண பரஹா என்று சொல்லுகிறது. அப்போ அந்தர்பகித்த தத்வர்த்தம் வியாப்த நாராயண ஸ்திதான்னு சொல்லுகிறது. இப்போ எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியதான நாராயணன் அப்படின்னு வேதங்கள் சொல்லுகிறது. ஏகோகமை நாராயண ஆசீதினம் பிரம்மா நேஷானஹா நேமேத்யாவா பிரதிபீன் உபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதவாத்மா திவ்யா தேவ ஏகோ நாராயணஹான்னு மகா சுபாலோபனிஷத்து சொல்லுகிறது. ஏஷ சர்வபூதாந்தராத்மா ஏஷ சர்வபூதாந்தராத்மா இந்த பூதங்கள் அத்தனை பேருக்குள்ளும் வியாபித்து ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதவாத்மா திவ்யா தேவ ஏகோ நாராயணஹா அபகதவாத்மா விபுத்துஹு விஜரஹா விசோகா விஜிகித்ஸா அபிபாசகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பகான்னு இந்த எட்டு குணங்கள் இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் இருக்கக்கூடியதானே பெருமாள். பாபம் இல்லை, ஜர இல்லை, மூப்பு இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, தாகம் இல்லை, இதெல்லாம் இது நம்மளும் பெருமாளை போய் சேர்ந்த பிற்பாடு இந்த எட்டு கல்யாண குணங்களும் அவனோடு நமக்கு சாமியம் ஏற்படும். அதுதான் முக்கியம். அப்போ இந்த எட்டு விதமான கல்யாணங்களும் அப்பேற்பட்ட நாராயணன். இதனால தான் இதெல்லாம் பார்த்தார். இத்தை வேதங்களும் ரிஷிகளும் ஆழ்வார்கள் பார்த்துட்டோம். ஆழ்வார் பெரியாழ்வார் ஒரு பாஷுரத்தில் தெரிவிக்கிறார், பல ஆழ்வார்கள் எல்லா இடத்துலையுமே பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் என்னும் எத்தனையோ ஆழ்வார் ஆராயணன் என்னையாழி நரகத்து சேராமல் அப்படின்னு நான்முகந்தர் வந்து அதில் பாஷுரம் உண்டு. இதை நாராயணன் நாராயணன் அத்தனை ஆழ்வார்களும் பண்ணி பண்ணி சொல்கிறாரேன்னா பெரியாழ்வார் ஒரு இடத்துல ஆச்சரியமாக சொல்லார். நாரணன் தன் அன்னை நரகம்புகாள் அப்படின்னு காசுங்கரையுடைய கூரைக்குங்கிற பதிகம் நாலாம்பத்தில் இருக்கக்கூடிய பெரியாழ்வார் திருவிழில் இருக்கக்கூடிய ஆறாவது பதிகம் காசுங்கரையுடைய கூரைக்கும்னு சொல்லி பத்து பாசுரத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு நான் பேர் பெருமாள் பேர வைங்க. நாரணன் தன் அன்னை நரகம்புகாள் அப்படின்னு சொல்லிட்டா நம்பி பிம்பி என்று நாட்டுமாரிட பேரிட்டால் நம்பி மெல்லாம் நான்கு நாளில் அடைந்துவோம் செந்தம் பெருந்தாமரை கண்ணன் பேரிட்டடைத்தக்கார் நாராயணன் தம் அன்னை நரகம்புகாள் அப்படின்னு சொல்லியிருக்கார். நாராயணன் பேர் குழந்தைக்கு பேர் மட்டும் வச்சுட்டோங்களா, நீ நரகம் போகிறதுக்கு அவசியமே இல்லை. தாயே தாயே உன் குழந்தைக்கு நாராயணன் பேர் வச்சுட்டோனோ உனக்கு நரகம் போக அவசியமே இல்லை தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டார். நாராயணன் தம் அன்னை நரகம்புகாள் ஏன்னா நாராயணன் பேர் வச்சுருக்கா தான் ஆரம்பத்திலே சொன்னேன். நாராயணன் பெருசாக நீட்டி சொன்னாலும் அதே தான், நாரணன் சுருக்கிட்டுனாலும் அதே தான். அர்த்தம் என்னவோ அவனுக்கு போய் சேர்ந்துடும், அவனுக்கு ஒரே ஆனந்தமாகிடும். ஏன் பேரை வச்சுட்டான் அப்படின்னு பெருமாளுக்கு ஆனந்தம். இதனால் நம்பி பிம்பி என்ன பேர் வைக்கக்கூடாதான், நம்பின்னா குணபூர்த்தின்னு உண்டு, பிம்பின்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம், பிம்பிக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தமே கிடையாது. இப்போ உப்பு சப்புங்கிறோம், உப்புன்னு சொல்கிற மாதிரி இல்லையா, உப்பு கூட இருந்தால் உப்பு சப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். உப்பு சப்பே இல்லைன்னா சப்புக்கு என்ன அர்த்தம், ஒன்றுமே அர்த்தமே கிடையாது. அப்போ ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும்னா அதை கொஞ்சம் மட்டப்படுத்தி சொல்லணும்னா வேறு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அது மாதிரி இங்கே ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கார், நம்பின்னு ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை, நம்பினா குணபூர்த்தின்னு அர்த்தம். வடிவழகிய நம்பின்னு இருக்கார் சுந்தர பரிபூர்ணன் வடிவழகிய நம்பி அப்படின்னா நம்பினா குணபூர்த்தி, எல்லா குணங்களும் நிரம்ப பெற்றவர் குணபூர்த்தி நம்பின்னு பேர். நங்கை அப்படின்னா குணபூர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு குணவதியாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளையை சொல்லது நங்கைன்னு அர்த்தம். நம்பி பிம்பி என்று நாட்டுமானிட பேரிட்டான், நம்பி பிம்பின்னு பேரெல்லாம் வைக்காதுங்க. போனே மன்னன் இப்போ கீழே சொன்னேன் இல்லையோ, நிறைய பேர் நாராயணன் சொல்லிட்டு வேறு எதோ சொல்கிறது, நாரத நரசிம்மன் சொல்லிட்டு வேறு எதோ சொல்கிறது, பார்த்தாரி சொல்லிட்டு வேறு எதோ சொல்கிறது, இதெல்லாம் சொல்லாதுங்கோ. நம்பி பிம்பின்னு நாட்டு மாறிட பேரிட்டால் நம்பும் பிம்பும் எல்லாம் இப்படிலாம் பேர் வச்சுருக்கோங்களே போனே மன்னன் அதெல்லாம் நாலு நாளில் அழிந்து போகும், ஒன்றுமே இருக்காது. நீங்கள் வெறுனா அதை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம், அவாவா குழந்தைகளை ஏதோ ஒரு பேரை கூப்பிட வேண்டியது. இது இதில் வேறு ஆங்கில பெயர்களாக வைத்து கூப்பிடுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கா சில பேர், அது ஏதோ பிராணிகளை வேறு வரத்துண்டு, அந்த பிராணிகளுக்கு அந்த பேரெல்லாம் வேறு வச்சுண்டு, அது நம்ம கூடவே நின்றுண்டு, அது முதல்ல உட்காந்துருக்கு மகிழ் வந்துருக்கோ இல்லையோ ப்ளஷர் காரணம் அந்த காலத்தை சொல்லுவா. அதுக்கு முன்னாடி முதல்ல அவன் ஆற்று பத்தினி உட்கார்ற இடத்துல அதுக்கு தான் அதுக்கு தானே வச்சுருக்கான், டெடிக்கேட்டடாக ஒரு பேர் வச்சுருக்காள் இல்லையோ, அங்கே தான் இந்த பொம்மை அடி உட்காரணும் அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுருக்காள் இல்லையோ, அந்த இடத்துல அந்த அந்த குட்டி உட்காந்துருக்கும், அது உட்காந்துட்டு மேலே கீழே பார்த்துருவது நமக்கு வேடிக்கையாக இருக்கும். மனுஷன் போகிறதுக்கு ஒன்று இடத்த காலம், அதுக்கு துணிமணியெல்லாம் போட்டு மாலை மரியாதெல்லாம் பண்ணி அத்தை கூடத்துக்கு முன்னாடி உட்காந்து வச்சுருக்காளேடா. ஏதோ பிராணிகள் இருக்க வேண்டி தான், வதை பண்ணக்கூடாது தான், செய்யக்கூடாது தான், அதுக்காக இப்படியா என்றால் இதெல்லாம்
கலாச்சாரமே நம்மதல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நம்பும் பிம்பமெல்லாம் நாலு நாள் எழுந்துப்போம். பெரும் செந்தாமரைக்கண்ணன் பேரிட்டு அழைத்த கால் செந்தாமரக்கண்ணன், பெருஞ்செந்தாமரைக்கண்ணன் சொல்லப்படுகிற செந்தாமரைக்கண்ணன் புடலிகாற்றினுடைய பேரிட்டு அழைத்த கால் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அந்த குழந்தையினுடைய தாயாக இருக்கிறாளே, அவள் ஒரு நாளும் நரகம் போவதற்கு அவசியமே இல்லையே அப்படின்னு இதெல்லாம் பார்த்தார். இத்தை ரிஷிகளும் இத்தை அப்படின்னா திருமந்திரம் நாராயணா, இத்தை ரிஷிகள் வேதங்களும் சொல்லியாச்சு, ரிஷிகளும் சொல்லியது, ஆழ்வார்களும் சொல்லியாச்சு, ஓரளவு தான் சொல்லியிருக்கேன், ஓரளவு தான் சொல்லியிருக்கேன், ஆச்சாரியர்களும் விரும்பினார்கள். இதைத்தான் பார்த்தார் சுவாமி எம்பெருமானார். ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருந்த முடிச்சிடணுமோ இல்லையோ. எம்பெருமானார் தான் ஒரு பங்குனி உத்தர திருடன் நாளிலே பெருமாளை போய் சேவிக்கிறார், திருப்படி தொடுகிறார் திருவரங்கத்திலே. பங்குனி உத்தர திருடன் நாளிலே அந்த பங்குனி உத்தர மண்டபம்னு இருக்கோ இல்லையோ, அங்கே போய் தாயார் சந்திக்கு பின்னாடி இருக்கு. இந்த மண்டபத்தில் பெருமாளும் தாயாரும் ஏகசிம்மாசனத்திலே எழுந்துருளி உள்ளார். ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாள் தான் கிடைக்கும். பங்குனி மாதம் உத்தர திருடன் நாள் ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் திருக்கல்யாணம் நடந்ததான நாள். அந்த நாளில் தான் ரெண்டு பேருக்கும் ஏக சிம்மாசனத்திலே விடிய விடிய ஒரு 18 சலப திருமஞ்சனங்கள் நடக்கும். அந்த நாளில் போனால் சிஷாலோடு சாமி போகிறார். போயிட்டு இப்படி பார்க்குறார், எல்லாரும் வரா, முதலியாண்டான் இருக்கார், புறத்தாழ்வான் இருக்கார், எல்லாருக்கும் போய் பார்க்குறார். புதுசாக இருக்கிற இந்த பெருமாள் அப்படின்னு கேட்டார். ஆறு நம்பெருமாளை பார்த்துட்டு புதுசாக ஆறும் ஒரு பெருமாள் இருக்கார், இங்கே யார் வர அப்படின்னு சிஷாவை பார்த்து கேட்டாராம். நடந்தது பக்கத்தில் முதலியாண்டார், சுவாமி என்ன தேவாள் ரொம்ப ஆசியமாக பேசுறது, நம்பெருமாள் தெரியாதா, நம்பெருமாள் தானே இங்கே வேண்டியிருக்கு, வேற யார் பெருமாள், அவளை கொஞ்சம் இப்படி சௌஜன்யமாக பேசிக்கிறது, யாரும் புதுசாக இருக்கிறே இந்த பெருமாள் அப்படின்னு கேட்டிருக்கார் நம்பெருமானார். அவர் கேட்டார், சுவாமி நம்ம நம்பெருமாள் தான், இல்லை தேவாள் இந்த மாதிரிலாம் கேட்குறதே இப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னா, இல்லை எப்போதும் இல்லை மாதிரி இவர் இல்லை, இன்னைக்கு எப்படி நித்தப்படி சேவை சாதிக்கிற மாதிரி இன்னைக்கு இல்லை அவர். ஏன் சுவாமி என்னென்னா, ரொம்ப பரதந்திரனாக இருக்கிறான். பரதந்திரனான்னா நீ சொன்னது இல்லையோ, பிராட்டி இருக்கா பக்கத்தில், பிராட்டி பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியார் எழுந்துள்ள இருக்கக்கூடிய தசையிலே ரொம்ப அடக்கம் அடக்கமாக உட்காந்துருக்கிறான் பக்கத்தில். இப்போ யார் பாருங்கோ அங்கே இப்போ நம்பெருமாளை செய்தோம்னா அவர் நின்றுட்டுருப்பார், தாயார் உட்காந்துருக்கு. இப்போ யாருக்கு மவுசு யாருக்கு அப்படின்னா, உட்கார்ந்துருக்கிறவாளுக்கு தான் பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். வேலை வாங்க போகிறாகும், அவர் நின்றுருக்கார், பண்ணட்டமா என்ன காரியம் பண்ணட்டும் அப்படின்னு நின்றுருக்கார். கூடி குறுகி நின்றுருக்கார். கோல் என்னவோ இருக்குது, செங்கோருடைய திருவரங்க செல்வர்னு வச்சுருக்காரு, தவிர அது ஒரு பேச்சு ஔபச்சாரிகமாக வச்சுருக்கார். அவ்வளோதான். இது என்ன பண்ண போகிறா அப்படின்னா, இப்படின்னா போகிறோம், உடனே ஆரம்பிச்சுடுவார் காரியத்தை பூரா ஆரம்பிச்சுடுவார். அதுக்காக அவர் நின்றுருக்காராம், பரதந்திரனாக இருக்கார் இல்லையா, அதனால தான் வித்தியாசமாக இருக்கேன்னு சொன்னாரா எம்பெருமானார். அந்த நாளை பார்த்தா இன்னைக்கு நம்ம பிராட்டிட்ட பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணணும், இன்னைக்கு நாளை விட்டோம்னா மற்ற நாள் 359 நாள் பிடிக்க முடியாது. இவர் அப்பா சொல்கிறார் 350, 65 நாள் இவர் என்ன 359ங்கிறார் அப்படின்னா, உத்தராயணம் 180 நாள், தட்சிணாயணம் 180 நாள், 360 நாள் தான் கணக்கு. நம்ம யாராரோ நம்மளை வந்து ஆண்டா ஆடுறதுக்கு நம்ம நாள் கொடுத்தோம், அவன் ஒரு நாள் வச்சா, இவன் ஒரு நாள் வச்சா, அவன் ஒரு நாள் குறைச்சா, இவன் ஒரு நாள் குறைச்சா, இது 28 வருது, இது 29 வெட்டுனா எல்லாம் பண்ணிட்டோம், கடைசியில் வந்து நின்றுருக்கோம். ஆஹா, 360 நாள் உத்தராயணம், தட்சிணாயணம், இப்படி போகிறது, வடக்க போகிறது, தெற்க போகிறது, அவ்வளோதான், 360 நாள் தான் கணக்கு. இனிமேல் இவரை விட முடியாது, இன்னைக்கு ஒரு நாளை விட்டோம்னா இவரை பிடிக்கவே முடியாது, இன்னைக்கு தான் சரணாகதி பண்ணோம். என்ன சொன்னோம், கீழே யார் நாடுமின் நலமுடை அப்படின்னு சொல்லிருக்குமா இல்லையா, யாரை பத்துறது, யாரிடத்திலே அனைத்து கல்யாண குணங்களும் இருக்கிறதோ அவனிடத்திலே நாடுமின், யாரிடத்திலே அனைத்து கல்யாண குணங்களும் உபயபூதி நாதனாக இருக்கிறானோ, லீலா யூதி என்ன, நித்திய யூதி என்ன, எல்லாம் ஒரு சேர ஒருங்கப்பிடித்திருக்கக்கூடிய ஒருவனோ, நியமன சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ஒருவனோ, நலமுடை நமக்கு ரட்சிக்கக்கூடிய சுபாவமோ சக்தியோ ஆரிடத்திலே இருக்கோ, நலமுடை அவனைத்தான் போய் சேரணுங்கிறதுக்காக எம்பெருமானார் பார்த்தா, இன்றைய தினத்தை விட்டால் நாம் விழ முடியாது, அவசியமாக சரணாகதி செய்தே தர வேண்டும் அப்படின்னு சரணாகதி சாஸ்திரமும் வேதத்தில் சொல்லியிருக்கு. சரணாகதியை ரிஷிகளும் சொல்லி உள்ளார்கள், ஆழ்வார்களும் அதை பறக்க பேசி உள்ளார்கள், ஆச்சாரியர்களும் அதை சொல்லி உள்ளார்கள். அந்த கிரமத்திலே பரமாச்சாரியராக ஜெகதாச்சாரியராக இருக்கக்கூடிய ராமானுஜரும் நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்லும்படியாகத்தான் சுவாமி தானும் சரணாகதி அனுட்டித்தான். ஓம் பகவன் நாராயண, ஓம் பகவன் நாராயண,
ஓம் பகவன் நாராயண அபிமதான ரூப ஸ்வரூப ரூப குண விப ஐஸ்வர்ய சீலா தரபதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணா பத்மநாரயா பகவதி ஸ்ரீயந்தேவி நித்யாரபாயினி நரபத்யா தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மின் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்யேன்னு ஆரம்பித்தாரே. ஓம் பகவன் வாசுதேவ சொல்லலை, ஓம் பகவன் விஷ்ணு சொல்லலை, ஓம் பகவன் மாதவ சொல்லலை, ஓம் பகவன் நாராயண ப க வ மூணு சப்தம் ப க வ ப அப்படின்னு சொன்னால் ஞானபலம், க அப்படின்னு சொன்னால் அதாவது சக்தி தேஜஸ், பகவ ஞானபல ஐஸ்வர்ய வீரிய, கன்னு சொன்னால் ஐஸ்வர்ய வீரிய, வனா சக்தி தேஜஸ். இந்த ஆறு கல்யாண குணங்களுக்கும் ப க வ என்று ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்கள் எல்லாம் தனக்கு இருப்பிடமாக எப்பொழுதும் கொள்கலமாக இருக்கக்கூடிய கல்யாண குணத்தை நிரம்ப பூர்த்தி உடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பகவன் நாராயண, நாரங்களுக்கு அயனமாக அந்த நாரங்களிலே தானும் ஒருவனாக இருக்கக்கூடிய நாராயணன் சொல்லப்படுகிற எம்பெருமானிடத்துல தான் சரணாகதி அனுட்டித்தார். அப்படி அனுட்டித்தா என்ன ஆகுது, நாரணனை நாம் நாடினோம், நாராயணனிடத்திலே நான் எனக்கு இருக்கக்கூடிய ஸ்வ தோஷ பூயஸ்தம், எனக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை எம்பெருமானிடத்திலே சொல்லிக்கொண்டு என்னிடத்துல என்னென்ன தோஷங்கள்லாம் இருக்குது. நம்ம பெருமாள்கிட்ட மறைக்கிற சக்தி நம்மளிடத்துல தான் உண்டு, ஏன்னா எல்லாத்தையும் மறைச்சிடுவோம், அக்கம் பக்கத்தில் மறைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெருமாள்கிட்டே போட்டு அவள் அப்படி பண்ணதுனால தானே நான் அப்படி பண்ணேன், அதனால் என் பேர் தப்பு இல்லை தெரியுமோ இல்லையோ அப்படின்னு அவர்கிட்டே கேள்வி கேட்போம், அப்படின்னா நம்மளோட சாமர்த்தியம் நமக்கு உண்டு. அப்படி ஓம் தன்னுடைய தோஷத்தை எம்பெருமானிடத்தில் முதல்ல சொல்லிக்கணும், நித்தபடியாக அவரவர்கள் இல்லத்துக்கு போயிட்டு காலம்பரம் எழுந்திருந்தவனே ஹரிநாம சங்கீர்த்தனம் முதல்ல ஹரி 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 சொல்லணும், அதுக்கப்புறம் திருமலை யாத்திரை போகிறேன்னு நினச்சிக்கணும், நித்தபடியே காலம்பரை சாமி இங்கே உட்காந்து இன்னைக்கு நித்தபடியே வெறுனை நினச்சிட்டா அது ஆகுமானா நினைக்கணும், இதுதான் சொல்லியிருக்கா பூர்வாச்சாரர்கள், ஹரிஹரினா எழுதுற சொல்லணும், நித்தியப்படியே திருமலைக்கு போகிறேன்னு நினைக்கணும், நித்தியப்படியே நான் அக்ரூர யானத்தை நினைக்க வேண்டும், அக்ரூரர் கண்ணனை போய் சேவிக்க போகிறேன் சேவிக்கிறேன்னு பாவிச்சாரோ இல்லையோ அந்த எண்ணத்தை நித்தியப்படியே நினைக்கணும். அதுக்கப்புறமாக அர்ச்சிராதி மார்க்கத்தில் நான் எப்படி போகிறேன், இன்றைக்கி நான் அர்ச்சிராதி மார்க் நம்மெல்லாம் அப்படி எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்னா அங்கே அப்படி போவேன் இங்கே எப்படி போவேன் இங்கே அதை போட்டுப்பேன் அங்கே இதை போட்டுப்பேன் எவ்வளோ பாரிக்கிறோம், மோட்சத்துக்கு போகிறதுக்கு அறான் பாரிக்கணுமா அறான் பாரிக்கணுமா ஒத்துரும் பாரிக்கதா தெரியல, அதுதான் அர்ச்சிராதி மார்க்கத்தில் நான் எப்படி போவேன்னு நித்தியமாக நினைக்கணுமா. இதெல்லாம் எது சொல்லியிருக்கார் சுவாமி, எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன், சரணாகதி வித்யம் என்று சரணாகதி சாஸ்திரத்தை சொல்லி ஓம் பகவன் நாராயண அபிமதான ரூப ஸ்வரூப ரூப குண வைசல்ய சிலா தனபதிகாசிய அசங்கேய கல்யாண குணகணா பத்மநாரயாம் பகவதியும் ஸ்ரீயந்தேவியும் நித்யானபாயினியும் நரபத்யாம் தேவதேவ திவ்ய மகிழீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மின் மாதரம் சரண்ய சரண்யாம் அனன்ய சரணா நாடுமின் அரண்ய சரணா சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லி அவரிடத்திலே சரணாகதி அனுட்டித்தார். சரி யாரை நாடுமின், சரி நலமுடை தெரிஞ்சு போச்சு, நாடுமின் யாரை நாடுறதுனா அவனே ஸ்ரீரங்கத்திலே எழுந்துருள் இருக்கக்கூடிய எம்பெருமான், அதனால தான் ஸ்ரீரங்க கத்யம் என்று சாதித்தான். முதல்ல சரணாகதி சாஸ்திரத்தை சரணாகதியை அனுட்டித்து பரதந்திரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே அன்றைய தினம் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு புருஷகாரமாகத்தானும் சேவித்தார் அனுட்டித்தார். அந்த எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனாக இருக்கின்றபடினாலே ரங்கநாதனிடத்திலே கத்தியமாகத்தானும் சாதித்தார். சரி எங்கே போவதற்காக சாதிக்க வேண்டும், வைகுண்டம் போவதற்காக நாம் அவனை எம்பெருமானிடத்தை பிரார்த்திக்க வேண்டும், ஏன்னா எனக்கு ஆசை இருக்கணும் இல்லையே, முதல்ல எனக்கு முதல்ல நிறைய தடி ஆராதனம் போட்டுட்டா உட்காந்து வச்சுட்டோம் நிறைய பிரசாதங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கா, ஒரு சுவாமி சாப்பிடவே இல்லை, ஏ சுவாமி சாப்பிடவே இல்லைண்ணா பசியே இல்லைண்ணா, பசி இல்லாமல் சாப்பிட முடியாது வரும் அதுக்கு இலையை போட்டு எதுக்கு உட்காந்து பானே, அதே மாதிரி ஆசை போகிறதுக்கு முதல்ல வேணுமோ இல்லையோ, எனக்கு மோட்சம் போகிறதுக்கு முதல்ல ஆசை வேணுமோ இல்லையோ அதுதானே முதல்ல வேணும், அதுவே இல்லைன்னா அப்போ எங்கே போகிறதுக்குன்னா வைகுண்டம் போவதற்காக அப்படிங்கிறதுக்காக தான் சரணாகதி கத்தியம் என்னும் ஸ்ரீரங்க கத்தியம் என்னும் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்னும் இந்த கிரமத்திலேயே சுவாமி எம்பெருமானார் சாதித்தார் அப்படின்னு சொன்னார். எதற்காக, நாமெல்லாம் ஒவ்வொருவரும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பாடும் நம்மை போல சேத்தனர்கள் எல்லாம் ராமானுஷன் என்பவர் யார் என்பதை தெரிந்து கொண்டு நாரணன் என்பவன் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவன் நலமுடையவனா என்பதை நாம் தெரிந்து கொண்டு நாட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவனை நாட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தனை சரணாகதி சாஸ்திரத்தை வேதங்கள் சொல்லித்தோ ரிஷிகள் சொன்னார்களோ ஆழ்வார்கள் சொன்னார்களோ ஆச்சாரியர்கள் அதை அனுட்டித்து காட்டினார்கள் அப்படிங்கிறத தான்
நாடுமின் நலமுடை நாரணன் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைய தினம் சில வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தத்தை பெற்றோம். பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தவங்க அத்தனை பேருடைய பொறுமைக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடி ஸ்ரீமன் மகாபுதபுரே ஸ்ரீமத் கேசவயஜனா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் ஸ்ரீமதே ரமஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்தஸ்ரீ நித்தியமங்களம்னு சொல்லி அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரம் பெருமானார் ஜியத்திருவிகளே சமம் சுவாமியை எழுதியிருக்கப்போ சமாஷ் என்ன நடந்திருக்கு புத்தி சுவாதி என்ன